வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அப்புறம் நம்முடைய விந்து சக்தியை காத்து கொண்டிருக்கும் தெய்வங்களுக்கு மனதார வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து 71வது நாள் வந்திருக்கிறோமுங்க. இன்றைய தினம் வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னால் ஒரு வருத்தமான விஷயத்தை பார்க்க நேர்ந்ததுங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன இவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்ட்டு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெர்ம் ஃபேஷியல் அப்படின்ட்டு சில ரொம்ப புத்திசாலிகள் ஆச்சுங்களா, எப்படி சொல்கிறதுனே தெரில, அதான் தம்னையில் வச்சுருந்தேன். அதாவது நம்ம புரி வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அதோட வேல்யூ என்ன ஒரு வேல்யூ, நம்மளே அதுலேருந்து தானே வந்தோம். பெண்களாக இருந்தாலும் பெண்களுமே அதுலேருந்து தானே வந்தாங்க. விந்து சக்தியில் இருக்கிற உயிரணும் இல்லாமல் எப்படி ஒரு பெண் குழந்தை தான் பிறக்கும், ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கும். அதை எடுத்து அது வந்து வாங்கி முகத்தில் அப்ளை பண்ணிட்டு அது வந்து அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் நடந்து அது ரொம்ப நாளாக போயிட்டுருக்க மாட்டேருக்குதுங்க. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பி வச்சுருந்தாரு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயா, அதுதான் திருமூலர் வந்துங்க இதுக்கு தான் ஒரு பாடல் பாடினாரான்னு எனக்கு ஒரு உணர்வாக தோன்றுச்சு. அதை நான் படிக்கிற பாருங்க. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று, கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம், கல்லாத மூடர் கருத்து அறியாரே அப்படின்ட்டு. அதாவது திருமூலர் சொன்னது கருத்தறியாரேங்கிறத அது நடுவில் இருக்கிற இத்தை தூக்கிடுங்க, கரு அறியாரேன்னு ஆயிரும் ஆச்சுங்களா. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நான் எவ்வளவு தான் ஒரு பாம்பு தான் பொறிக்கும் முட்டை இருக்குன்னா அதில் வர்ற தன்னுடைய குஞ்சுகளை தானே சாப்பிடுங்களாமா ஆச்சுங்களா. அப்படி சாப்பிட்டு ஏதோ ஒன்று ரெண்டு தப்பிச்சு வர்றதான் பாம்பாக மாறுதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். பூனை ஒரு 10 குட்டி போட்டுச்சுன்னா அதில் வீக்காக இருக்கிறது இனிமேல் சர்வைவல் ஆகிறது கஷ்டன்ட்டு தன்னோட குட்டியை சாப்பிட்ருன்னு சொல்லுவாங்க. நானே கூட ஒரு முறை பார்த்துருக்குறேங்க. இந்த மாதிரி தான் தின்னி அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே சாப்பிட்டு கொள்ளும் அந்த மிருகங்கள் கூட நேரடியாக ஸ்பெர்ம்ஸை சாப்பிட்றது கிடையாது. அது குழந்தையாக வந்ததுக்கு ஒற்றை உயிர் தானே வருது. அந்த ஒற்றை உயிரை சாப்பிட்றது, மீதி உயிரெல்லாம் தன்னுடைய உடலை வலிமைப்படுத்தி கொள்ளவும் மற்ற வாரிசுகளுக்காகவுமாச்சும் பயன்படும். இது என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசங்கக்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலே போக மாட்டேருக்குதுங்க. இப்போ இருக்கிறத பார்த்தா மாட்டுக்கு சொசைட்டியில் பால் விற்பனையை விட அதிகமாக ஸ்பெர்ம்ஸ் சேர்த்திடுவாங்களாட்டிருக்குது. எனக்கு எவ்வளவு வேல்யூ, ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில் இத்தனை லட்சம் மனித உயிரணுகள் தான் இருக்குது. அதில் ஒவ்வொன்றோட வேல்யூ தெரியாமல் நம்முடைய சித்தர்கள்லேருந்து அனைத்து ஞானிகளும் இதை பற்றியே சொல்லியிருக்கிறாங்க. அது புரிஞ்சிக்காமல் அதையே போய் ஃபேஷியலாக பண்ணி அருவறுப்பாக இல்லையா அந்த மாதிரி பண்ணுறது. ஆகவே இந்த வணிக மருத்துவம் இன்னும் எந்த வணிக மருத்துவமோ இல்லை வணிகத்துக்காக பண்ணுறாங்களோ இது இன்னும் எந்த எல்லைக்கு போய் நிற்கும்னே தெரியல. மனிதனுடைய அறிவு இதெல்லாம் வாழ தகுதியான உலகம் தானா? இப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரளயம் நடந்துட்டுருக்குது. அந்த பிரளயம் வந்துங்க ஊழிக்காலத்தில் தான் நம்ம இருக்கோம் ஆச்சுங்களா. இந்த மாதிரி ஒரு மனித இனமே தேவையில்லை ஆச்சுங்களா. இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லை. ஏனுங்க, நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் பார்த்தா அது வந்த ஒரு உயிரணுகளை நம்ம பல லட்சம் உயிரணுக்களை அழிச்சு தான் நம்மளே வந்து பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. அதுக்கும் மேலே எத்தனை எத்தனை யோகிகள் சொல்லி, காந்தியடிகள் சுதந்திரம் வாங்கி கொடுத்த அவரும் சொல்லி, எல்லாருமே உணர்ந்து சொன்னாலும் புரிகிறது இல்லைங்க. எல்லாருமே ஒரு மாயை ஆச்சுங்களா, ஒரு அழிவை நோக்கி வேகமாக எல்லா விதத்திலையும் இயற்கையை டைல்யூட் பண்ணியாச்சு. எல்லா விதத்துலையும் நம்மளை நம்மளே இழுத்துட்டு போகிறோம். அரசாங்கம் தான் என்ன பண்ணும் அரசாங்கம் ஏனுங்க, மக்கள் எவ்வளி மன்னன் எவ்வளின்னு ஆகிப்போச்சு ஆச்சுங்களா. மனிதர் நம்ம வந்து நம்முடைய ஒழுக்க பாட திட்ட பல்வேறு விதங்களில் நம்மளும் கரெக்டாக தான் இருக்கணும். அதே சமயத்தில் அரசாங்கங்கள் கல்வி முறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 1000 வருடங்களுக்கு மேலே வெளிநாட்டு இதில் இருந்ததுனால நம்மளாலேயும் அது கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய பேஸ்லைனே அழிஞ்சாச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த மாதிரியான காலகட்டங்களில் விந்து சக்தியை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஊழிக்காலம். நான் சொல்லிட்டு ஏற்கனவே பிரளய காலம் நடந்துகிட்ருக்குதுங்க. யார் கையிலையும் எதுவுமே கட்டுப்பாட்டில் கிடையாது. இயற்கையே இயற்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கிற சமயத்தில் ஊழிக்காலம், சிவனின் ருத்ர தாண்டவம் நடந்து முடிஞ்ச பிறகு எது மிச்சம் இருக்கும்? எதுவும் இருக்காது. சிவத்தை தவிர எதுவும் இருக்காது. அப்போ சிவம் யார்? நம்மக்கிட்ட இருக்கிற சிவத்தை யார் யார் காப்பாற்றி வச்சுருக்கிறாங்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் தான் இதுதான் ஒரே வழி ஆச்சுங்களா. இளையமறை காய நான் உணர்த்துறதை சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். கேள்வி பதிலுக்கு வந்துடலாம். வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து சகோதரர்கள் வந்து மங்க் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி திட்டங்கள் வந்து விரைவில் ஆட் செய்யப்படுங்க. டிலே ஆகிட்டு இருக்கிறதுக்கு மன்னிக்கவும், சர்வர் மாற்றணும் அது இதுன்ட்டு நிறைய வேலைகள், கம்ப்யூட்டர் கிராஷ். அதனால் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளில் ஆட் ஆயிரும், ஒரு நாளில் ஆட் ஆயிரும், ஒரு வாரத்தில் ஆட் ஆயிரும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது டிலே ஆகிட்டே இருக்குது. நிச்சயமாக பெரும்பாலும் நாளைய தினம் அனைத்து வகுப்புகளும் மங்க் மோடில் உள்ள சகோதரர்களுக்கு அப்டேட் செய்யப்பட்டு விடுங்க. அது போக புது புது பாடத்திட்டங்கள் இனிமேல் லைன் அப்பில் வர ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம். அப்புறம் ஒரு சில சகோதரர்கள் வந்து தம்ப்நெயில் பற்றி நான் போட்டதுக்காக பலரும் வந்து க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நிறைய தம்ப்நெயில்ஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி சகோதரர்களே, ரொம்ப தேங்க்ஸு. கண்டிப்பாக வந்துங்க, நம்முடைய நோக்கம் வந்து இளைஞர்களை ஈர்க்கணும், ஈர்த்து நிறையா பேரிடம் போய் சேரணும். நிறைய பேர்கிட்ட போய் சேரும்போது தான், ஒரு 1000 பேர்கிட்ட போய் சேர்ந்தால் தான் அதில் ஒரு 10 பேராச்சு தேறி வருவாங்க. அது எடுத்தோன்னே உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து நமக்கும் வேறு வழி இல்லை. பொருளாதாரத்தில் நம்ம ரொம்பவும் எக்ஸ்பென்சஸ் பண்ணி விளம்பரங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் வழி இல்லை. அதே சமயத்தில் மக்களை நிறையா ஈர்த்து கொண்டு வரணும். ஆகவே தான் நடந்துகிட்ருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மால் இயன்ற அளவு ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் சகோதரர்கள் அனுப்பி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் பயன்படுத்தி இன்னும் வேகமாக மன வலிமையோடு உறுதியாக முன்னேறலாம். வாழ்க வளமுடன். சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடலாங்க. சகோதரர் வந்து சொல்லியிருக்காரு, டே சார், டே 11 கம்ப்ளீட்டட், யூ ரியல்லி மேக் மீ எ குட் பர்சன், யூ ரியல்லி ஹெல்பிங் மீ டு ரிகவர் மை லைஃப், ஸோ ஐ நெவர் ஃபர்கெட் யூ சார், யுவர் ஹெல்ப் சார், தேங்க்யூ ஃபார் மை ஹார்ட் சார், ப்ரவுட் ஆஃப் யூ சார் அண்டு ப்ரவுட் டு பி எ தமிழன் சார். எனக்கு வயசு 16 அண்ட் ஆஃப், I am gonna save celibacy sperms, no fap till my 28 years or something, is it good? Hope you will answer it. சொல்லியிருக்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. சகோதரர் வந்து இன்னுமே ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறீங்களாட்ருக்கு. ஓகே, சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா 16 வயதில் வெற்றிகரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. 11 நாள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. 16, 17, 18 வயசுலேங்க நீங்கள் 10 நாள், 11 நாள் காப்பாற்றுறதே வந்து ஒரு நார்மல் ஏஜ்டு பர்சன் வந்து ஒரு 30 நாள், 40 நாள் காப்பாற்றினதுக்கு சமம். இந்த வயசில் அபரிமிதமான உயிராற்றல். அது எப்படி புது வண்டி எப்படி நல்லா பிச்சுட்டு போக இல்லைங்களா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வண்டி. ஆகவே உங்ககிட்ட அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. 25 வயது வரை நீங்கள் உறுதியாக மன வலிமையோடு காப்பாற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிகவும் ஒளிமயம் வாய்ந்ததாக, உங்கள் வாழ்க்கை மட்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது, உங்களை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களும் அதிரும்போதும் நீங்கள் அசையாமல் நிற்பீங்க. அதுக்கான வாய்ப்பு, சூழ்நிலை அனைத்துமே உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுவுமே இருக்காது. எல்லாமே இயல்பாக போயிட்டுருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல சகோதரர்கள் சந்தேகம். ஐயா வணக்கம், நான் கோவையிலிருந்து எழுதுகிறேன். எனக்கு திருமணம் ஆகவில்லை, 27 வயதாகிறது. உங்கள் காணொளியை பார்த்து விரதம் தொடங்கியுள்ளேன். 10 நாட்கள் கடந்துள்ளேன். நான் சிறு வயது முதல் அதிகமான காம எண்ணங்களில் இருந்துள்ளேன். அதிகமாக சுய இன்பம், ஆபாசம், அதிகமாக படம் பார்ப்பது என்று உள்ளேன். ஆனால் நான் பலவீனமாக உணர்ந்தது இல்லை. நல்ல உணவு, உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வேன். மாற்றாக பதட்டம், நெஞ்சு படவடப்பு, பெண்களிடம் பேச பயம், வியர்த்து கொட்டுதல், யாரையும் கண்ணை பார்த்து பேச முடியாது, கூட்டமுள்ள இடங்களை முற்றிலும் தவிர்ப்பேன். இவ்வாறான துன்பங்களுடன் போராடி வருகிறேன். இந்த சுய கட்டுப்பாடு 120 நாட்களுக்கு மேல் இருக்க முடிவு செய்துள்ளேன். எனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் உதவி தேவை. என் அழைப்பு எண் எனக்கு அனுப்புங்கள். எவ்வாறு பயிற்சியில் இணைவது சொல்லுங்கள். ஒரு சந்தேகம், 10 நாட்களுக்கு மேல் கட்டுப்பாட்டுடன் இருந்து வருகிறேன். தூக்கத்தில் வெளியேறுவது இல்லை. ஆனால் கழிவறையில் உட்கார்ந்து அழுத்தம் கொடுக்கும்போது முதலில் ஆண் குருதி சிறிது திரளாக விந்து வருகிறது. இது நாளடைவில் சரியாகுமா, இல்லை 10-15 நாட்களுக்கு இவ்வாறு போகுமாங்கிறீங்க. வணக்கம் சகோதரரே, வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து எழுதியிருக்கீங்க, எல்லாம் பக்கத்தில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்க, நீங்கள் வந்து சின்ன வயசில் அதிகமான காம எண்ணங்களில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்ம உணவு முறை மாறிடுச்சு. ஆச்சுங்களா, உணவு முறை, அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்டிருந்த உணவு முறையும் இப்போது நாம் உண்டு கொண்டிருக்கும் உணவு முறையும் இதில் இருக்கும் அனைத்து விஷயங்களுமே நம்மை வந்து வெப்பப்படுத்தும் வகையான விஷயங்கள்.
ஆச்சுங்களா, ஆயில் இல்லாமல் ஒருவேளை ஃபுட்டு நம்ம சாப்பிட்றங்களா, நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வெப்பம் எரிஞ்சிட்டே இருந்தால் என்ன பண்ணும், உயிருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற விந்து சக்தி அபரிமிதமாக வந்து அதுக்கு தூண்டுதலுக்கு துணையாயிரும். அதுக்கு நம்ம பாதை போட்டுறோம், அதில் ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சி அதில் ஒரு பாதை போட்டு விட்டதுனால அது அடிக்கடி வந்து உடலில் வெப்பமாகிறதும் நம்ம எனர்ஜி போகிறதும் இயல்பாகவே அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. மேலும் உங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க, நல்ல உணவு சாப்பிட்றீங்க, உடற்பயிற்சி செய்கிறீங்க, எனர்ஜியாக இருக்கீங்க, ஆனால் தயக்கம், பயம், படவடப்பு, அடுத்தவங்களை நேரில் பார்த்து பேச முடியாமல் கூச்ச சுபாவம், இது அனைத்துக்குமே 100% ரீசன் வந்து விந்து சக்தி வீணாக்குனது தான். ஆச்சுங்களா, அதாவது நம்ம உடலில் பல்வேறு உடல்கள் இருக்குது. நம்ம கண்ணில் பார்த்துட்ருக்கிற இந்த உடல், இது வந்து ஸ்தூல உடல். இந்த ஸ்தூல உடலில் வந்து எல்லாமே வெளியில் பார்க்குறது எல்லாமே ஜிம்னிக். இது வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் காந்தத்தன்மை இல்லாமல் இருக்கும். அழகே இருக்காது, அப்துல் கலாம் மாதிரி இருப்பாங்க. அப்துல் கலாம் மாதிரி இருந்தாலும் அவங்கக்கிட்ட காந்த சக்தி இருக்கும். அதுக்கு இதுக்கு பல வித்தியாசம். நம் உடலில் உள்ள காந்த ஆற்றல் நம்முடைய விந்து சக்தியை பேஸ் பண்ணியே இருக்கிறதுனால அந்த காந்த ஆற்றல் அதிகரிக்கும் போது மனம் வலிமையடையும். அந்த காந்த ஆற்றலுக்கு இன்னொரு சக்தி என்ன தெரியுங்களா, ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னா, பெண்கள்னால் அதை உணர முடியும், எளிமையாக உணர முடியும். ஆண்கள்னாலையும் அதை எளிமையாக உணர முடியும், ஆனால் பெண்கள்னால் எப்படி உணர முடியும்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட இயல்பாகவே அந்த காந்த ஆற்றலை உட்கிரகிக்கும் ஆற்றல் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை ஜட்ஜு பண்ணிடுவாங்க. ஏன் ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கிற பையனை விட்டுருவாங்க, இவன் தயரமாட்டான்ட்டு, ஆனால் ஓரளவுக்கு தான் இருப்பான், ஆனால் அந்த பையன் மேலே லவ் வந்து காதலிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி பல்வேறு இதில் பார்த்துருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காந்த ஆற்றல் தான், காந்த ஆற்றல் ஒரு மேடையில் 100 பேர் பேசுவாங்க ஆச்சுங்களா, அடுக்கும் மொழியில் திரள் திரளாக பேசுவாங்க. ஆனால் ஒரு மனிதன் மேலே போய் நின்று 2 வார்த்தை தான் பேசிட்டு வந்து உட்காந்துக்குவார். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க, எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருப்போம், ஆனாலும் அந்த அவங்க பேசின அந்த 2 வார்த்தை மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அது வந்து காந்த ஆற்றல், அதுதான் காந்த ஆற்றல்ங்கிறதுங்க. அதாவது அழுத்தம் ஏற்படுத்துவது அபரிமிதமாக பேசுறதுனாலையும் அபரிமிதமான விஷயங்கள்னால அழுத்தம் வராது. நமக்குட்ட இருக்கிற, நம்ம உள்ளே இருக்கிற காந்த சக்தி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து சொசைட்டியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற விந்து சக்தி சுத்தமாக விரயம் செஞ்சுட்டே இருந்த காரணத்தினால நம்மக்கிட்ட எந்த அழுத்தமும் கிடையாது. நம்ம வந்து வெளியில் தான் பலமாக இருக்கிற மாதிரி தெரிகிறோம், உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுறோம் இல்லைங்களா. அந்த பலவீனம் வந்து நம்மளால் சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியறதில்லை. அவ்வளோ பெரிய யானை அந்த சிங்கத்தை பார்க்கும்போது ஒரு தயக்கம் பயத்தோடு இருக்குது இல்லைங்களா. இன்னும் எவ்வளவோ மனிதர்கள், இந்த மாவீரன் நெப்போலியன் ஆகட்டும், அதே மாதிரி பல்வேறு மனிதர்கள் வந்து ரொம்ப குட்டி ஆச்சுங்களா, ஹைட்டு கம்மி. நெப்போலியன்கிட்ட வந்து அந்த ஒரு தளபதி வந்து கேட்குறாருங்களாம்மா, நீ என்ன என்னை விட அலெக்சாண்டரா நெப்போலியன்னு தெரியலிங்க, கேட்குறாங்க. நான் ஜஸ்ட் கருத்து மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது, நீ என்ன என்னை விட கூலையாக இருக்கிற, உனக்கு கீழே நான் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து இந்த நெப்போலியன் பார்த்து சொன்னாருங்களாம்மா, நீ வந்து எல்லா காலத்துலேயும் எனக்கு தலை குனிஞ்சு தான் நிற்கணும், நான் எப்பவுமே உன்னை தலை நிமிந்து தான் பார்ப்பேன், இந்த ஒரு தகுதி பத்தாதான் அப்படின்னு இருக்கலாம். அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உடல் அமைப்பிலும் உடல் விஷயத்திலையும் எதுலேயுமே கிடையாது. அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கே இருக்குது தெரியுங்களா, நம்மக்கிட்ட இருக்கிற காந்த ஆற்றல் அதிகரிக்கும் போது மன உறுதியும் கான்ஃபிடென்ஸும் தெளிவும் தன்னை போல் அதிகரிச்சுட்டு வருமுங்க. ஆகவே எதையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பயிற்சியில் சேர்றது அப்படின்னா, உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக மங்கு மோட் விந்துஜெய பயிற்சியில் நினைச்சி இன்னும் உங்களை வலிமையாக்கி கொள்ளலாம். ஏன்னா அதில் பூரா பயிற்சியுமே வந்துடும். பூரா வர்றதுனால உங்களுக்கு எப்போ வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் உடலே சொல்லும் எப்போ எது செய்யலாம். இப்போ ஒரு பயிற்சி செய்யும்போது அது வந்து உங்களுக்கு ஏதேனும் சைட் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, நான் உடனே வித்ட்ராயல் சிம்டம்க்கு என்ன பயிற்சின்னு சொல்லியிருப்பேன், அந்த பயிற்சிக்கு போயிடலாம். மாறி மாறி ஒரு ரிசர்ச்சிங்காக போயிட்டுருக்கும். நான் இன்னுமே பல பயிற்சிகளை ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறேனுங்க. தொடர்ந்து போல் எல்லாமே லைஃப் டைம், ஒரு முறை இணைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நம்ம இணையத்தில் அக்சஸ் இருக்கும், நம்ம எப்பவுமே கனெக்டிவிட்டியில் தான் இருப்போம். வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர் வந்து விந்து சக்தி வந்து வெளியேறுது அப்படிங்கிறீங்க. அது ஆரம்ப கட்டத்தில் வந்துங்க, நீங்கள் திடீர்னு 10 நாள் காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் நஞ்சம் அந்த எக்ஸஸ் எல்லாம் வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணும், போனாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சுயத்தில் உறுதியாக இருங்கள். மனசு நீ நாம் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு உணர்ந்துக்கும், அது ஃபாலோ பண்ணுறக்கும் முயற்சி பண்ணி ஃபாலோ பண்ணுறக்குன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் உடலுக்கு வந்து வேகம் கம்மி. நீங்கள் முடிவெடுத்துருக்கிறதும் நீங்கள் மனதால் உணர்ந்ததும் அது புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அது ஒரு 20 நாளாக இருக்கலாம், 40 நாளாக இருக்கலாம், ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது சரியாயிரும். அதுக்கு பயிற்சி முறைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே, வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, பயிற்சி சம்மந்தமான கேள்வியாக இருக்குதுங்க. வாழ்க வளமுடன், தனியாக பதில் அனுப்பிடுறேன். ஓகே, சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா வாழ்க வளமுடன் கேள்வி மருத்துவம் தொடர்பான சற்று நீண்ட கேள்வி, சரி என்னன்னு பார்த்துக்கலாங்க. என் நண்பருக்கு 21 வயதாகிறது. பள்ளி நாட்கள் முதல் தன்னின்பம் செய்து வந்தவர். திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் ஆகின்றன. குழந்தை இல்லை என்று பரிசோதனை செய்த போது வெளிவரும் திரவத்தில் விந்தணுவே இல்லை என்று முடிவு வந்தது. பல இடங்களில் பல முறை சோதனை செய்ததும் இதே முடிவுதான். நீங்கள் குறிப்பிடுவது போல வணிக மருத்துவத்துக்கு போகும் முடிவில் இருக்கிறார். வேறு ஒருவர் விந்தணு மூலமாக குழந்தை உருவாக்கும் முறைக்கு வேறு ஒருவர் விந்தணுவின் மூலமாக குழந்தை உருவாக்கும் முறைக்கு போக எண்ணியுள்ளார். இது போன்ற விந்தணு இல்லாமை ஆஸ்பெர்மியா, விந்தணு நகர்வில்லாமை அசுஸ்பெர்மியா முதலியவற்றுக்கு பிரம்மச்சரிய வழியில் ஏதேனும் தீர்வு உண்டா? வாழ்க வளமுடன் சகோதரரே. இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த காலத்தில் யோகிகளும் முனிவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 48 நாள் விரதம் இருந்துட்டு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வா, 48 நாள் விரதம் இருந்துட்டு ராமேஸ்வரம் போய் அந்த பாவங்களெல்லாம் கழிச்சிட்டு வா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 48 நாள் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, உங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலை கண் இமைக்கும் நொடியில் அட எதுவும் நடக்கும் சரிங்களா. ஒரு மனுஷனுக்கு வந்து விந்தணுவே இல்லாமல் போகுது அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து அவங்களோட அந்த அளவுக்கு வீணாக்கி வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு வீணாக்கி வச்சுருக்குறாங்க. அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன், எங்கள் மாமா சொல்லுவார் அடிக்கடி, அது எப்படின்னா அடுத்தவன் பையனை நானே பெற்று வளர்த்துறேன் அப்படிம்பார் ஆச்சுங்களா. நான் தன்னுடைய குழந்தைக்கு தந்தையாக முடியாது, காலம்பூரா வீணாக்கி தந்தையாக முடியலன்னா இன்னொருத்தருடைய குழந்தையை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து அதை வந்து வளர்த்தி அதை தத்தெடுத்துட்டு போயிடலாமே. அதுக்கு ஏன் உடலை பாதிக்கிறீங்க? எத்தனை குழந்தைங்க வந்து அனாதையாக இருக்காங்க, இப்போ மனைவிக்கு சிரமம் இல்லாமல் இருக்குல்ல ஆச்சே. அந்த மாதிரி இன்னொருத்தருடைய விந்தணுவை வாங்கி குழந்தையை எடுத்துக்கொள்ளும் நிலையில் இருந்தால் அதுக்கு தயவு செஞ்சு ஏதாச்சும் அனாதை இல்லத்தில் போய் எழுதி வச்சு ஒரு குழந்தையை தத்தெடுத்து வாங்கிக்கிங்க. அது இன்னும் பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும், உங்களுக்கு பெயினாச்சு குறையும், நாட்டில் உள்ள அனாதைகளாக இருக்கும் ஒரு சில குழந்தைகளுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ என்ன செஞ்சால் க்யூர் ஆகுன்ட்டு வந்துடலாங்க. அதாவது வந்து விந்தணுவே திரவத்தில் விந்தணுவே இல்லைன்னு முடிவு வந்திருக்கு அப்படின்னா சகோதரர் வந்து ஆங்கில மருத்துவத்திற்கு போய் தான் இதெல்லாம் சோதனை பண்ணி வணிக மருத்துவத்தில் தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 108 நாட்கள் முதல் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் வரையே எந்த அர்ஜஸ்ட் இல்லாமல் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கடவுள் பக்தியோட உங்களுக்கு விருப்பமான ஒரு தெய்வத்து மேலே ஒரு பக்தி செலுத்தி ஒரு மாலை போட்டோ. இப்போ எங்கேயும் வெளியில் போக முடியாதுங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த அவசரம் பண்ணிட வேண்டாம். எது பண்ணுவதாக இருந்தாலும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பிளான் பண்ணிக்கங்க. அதுவரை நம்ம சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா செலிபஸை ஃபாலோ பண்ணுங்கள். விந்த சக்தியை வீணாக்கிறதுக்கான அர்ஜஸ் கூட வராத அளவுக்கு உங்கள் உடலை அமைதிப்படுத்துங்க, சாந்தப்படுத்துங்க. எந்த அளவுக்கு உடலை வந்து வெப்பம் மூட்டி எத்தனை உயிராட்டலை வீணாக்கி சிதைச்சிருப்பீங்களோ தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடலை குளிர்வீங்கன்னா பச்சை தண்ணியில் குளிர்விக்க சொல்ல, அது அதனுடைய விந்து சக்தி எந்நேரம் விந்து சக்தி உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து உடலை புஷ் பண்ணி வச்சுருந்தீங்கள அதையெல்லாம் நிறுத்துங்க. அர்ஜஸ் வேண்டாம் நிறுத்துங்க, எல்லாம் நிறுத்துங்க, மாலை ஓட்டுக்குங்க. ஒரு சாமி மாதிரி ஒரு 48 நாட்கள் 3 முறை 48 நாள்ன்ட்டு ஒரு 140 நாட்கள் வரை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து எந்த சோதனைக்கு மேலே போகக்கூடாதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையை மருத்துவமனைக்கு போயிட்டு நீ உங்களுடைய இந்த டைம்லேருந்து இந்த டைம் கருத்தரித்தால் அது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உறவு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக குழந்தைக்கான வாய்ப்பு பெரும்பாலும் வந்துடும். இதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் எந்த தீர்வும் கிடையாது சரிங்களா. உங்கள் உடலில் தான் உற்பத்தி ஆகணும், உங்கள் உயிர் இருக்கல்ல, உயிர் இருக்குது. நீ நம்ம ஆண்மகனாக இருக்கும்போது அது நிச்சயமாக வரும், அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதுக்கு பொறுமை அவசியம். உடனடி தீர்வு வேணும் அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும் ஆச்சுங்களா. அது நிரந்தர சொல்யூஷன் கிடையாது, உடனடி தீர்வுகள் எதுவுமே நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. நம்ம நிரந்தர சொல்யூஷன் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த சமயத்தில் தயவு செஞ்சு ஃபேமிலியில் இருக்கும் விந்து ஜெய பயிற்சி, அதாவது மங்க் மோடு வேண்டியதில்லை, மாடர்ன் செலிபஸி வரையில் உள்ள விந்து ஜெய பயிற்சியை
அந்த நீங்கள் இருக்கிற விரதம் இருக்க சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த டைமிங் முழுக்க அந்த பயிற்சியை வந்து செய்யணும். ஆரம்பத்திலிருந்து இந்த தவ முறைகளே ஃபாலோ பண்ணிட்டு விந்து ஜெய பயிற்சியும் செஞ்சுட்டு இருக்கும்போது உள்ளாக உடலின் உள்ளாக அந்த உயிராற்றல் அதிகரிப்பதற்கான ஸ்டிமுலேஷன் நடந்துட்டுருக்கும். இந்த 48 நாள் ஒரு குறிப்பிட்ட பாகத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ற அனைத்து எனர்ஜியும் அங்கேயே போயிட்டுருக்கறனால நாளடைவில் உற்பத்தியாக ஆரம்பிச்சிரும். இதுக்கு இன்னொரு ஹெல்ப் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து இந்த இரவில் கழியிறது, அந்த வெட் ட்ரீம்ஸில் போகிறது, இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் சீர்வணிக்கிறதுக்கும் இது ஒரு உதவியாக இருக்குங்க. அப்புறம் இப்போ நடந்து கொண்டு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த விந்துஜெய பயிற்சிகள் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஆகவே மன உறுதியோடு வாங்க சகோதரர், இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இது வந்து எது ஒரு முள்ளு குத்துச்சு காயமாயிருச்சு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த முள்ளை பிடுங்கி வீசுங்க, அதுக்கடுத்தது கீழே கிடைக்கிற மண் எடுத்து அப்பிட்டிங்கன்னா கூட தன்னை போல் சரியாயிரும். ஆனால் அந்த நான் முள்ள பிடுங்கியே வீச மாட்டேன், நான் எப்பவும் போல் இருப்பேன், ஆனால் வந்து அது சரியாயிரும்னா சரியாகாது. மருந்துக்கு போகிறேன், மருத்துவம் சாப்பிட்றேன், மறு உந்து, மருந்து அப்படின்னாலே மறு உந்து, உங்ககிட்ட இருக்கிறத உந்தி கொடுக்கும் ஆச்சுங்களா, மறு உந்து அதுதான் மருந்து ஆச்சுங்களா, இல்லாத ஒன்றை கொடுக்காது. அதனால தான் சொல்கிறேங்க, உங்ககிட்ட இருக்கணும், உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று எங்கேயாச்சும் ஒன்று உற்பத்தி ஆகுது அப்படின்னா அது எதனால் உற்பத்தி ஆகும் தெரியுங்களா, நம்ம சிவத்தோடு நிலைக்கும் போது தான் உற்பத்தி ஆகும். சிவத்தோடு நிலைக்கிறதுனா என்ன, மேக்சிமம் மெடிடேஷன், மேக்சிமம் உயிராற்றலை வீணாக்கு, உயிராற்றலை வீணாக்கிற பற்றி நினைக்கவே கூடாது. நம்மளை நம்மளே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பாடல் ஒன்று வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அது அஜித் படம்னு நினைக்கிறேனுங்க. கூட்டுப்புழு கட்டி கொண்ட கூடு கல்லறைகள் அல்ல, சில பொழுது போனால் சிறகு வரும் மெல்ல அப்படின்ட்டு அந்த வரிகள் வரும், அது உண்மை. நீங்கள் உங்களை சுற்றி ஒரு கூடாக நீங்கள் கட்டி கொண்டு அந்த கூட்டுப்புழு கூட்டுப்புழுவுக்குள்ளே தனக்குள்ளே போராடி 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 வெளியில் வர்ற மாதிரி, மியூட்டேஷன் மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் போராடி வெற்றி அடைஞ்சு வெளியில் வர முடியும். நீங்கள் வெற்றி அடையும் போது தான் உங்களுக்கு வாரிசு கொடுக்கும் சக்தியும் உங்களுக்கு கிடச்சிரும். ஆகவே திரும்ப திரும்ப போய் அலைய வேண்டாம், நம்ம சொல்கிறதுல முழுமையான நம்பிக்கை வச்சு 48 நாட்கள் 3 முறை ஆச்சுங்களா, அதில் நம்ம சொன்ன அனைத்து ஒழுக்க பழக்கங்களோடு விந்துஜெய பயிற்சி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக 90% வாய்ப்பு இருக்குது ஆச்சுங்களா. அதுக்கு மேலே இதுக்கும் மீறி போச்சு அப்படின்னா தத்தெடுத்து கொள்ளுங்கள் சரிங்களா, தத்தெடுத்து கொள்றதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் சகோதரரே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி நம்ம சமுதாயம் இந்த அளவுக்கு, இப்போ கல்வி முறையில் தயவு செஞ்சு யாராச்சும் கொஞ்சம் பலரும் காண்டாக்ட் பண்ணுறீங்க, போலீஸ் அதிகாரிகள்லேருந்து காவல்துறையிலிருந்து பல வழக்கறிஞர்களிலிருந்து கோர்ட்டில் இருக்கிற பலருமே காண்டாக்ட் பண்ணுறீங்க பயிற்சி சம்மந்தமாக, ஆனால் இந்த மாதிரி அரசியல் இருக்கிறவங்களும் சிலர் காண்டாக்ட் பண்ணுறீங்க, ஆனால் இந்த மாதிரியான ஒரு கல்வி முறையில் செக்ஷுவல் எஜுகேஷனாக இதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறதா செக்ஷுவல் எஜுகேஷன் சரிங்களா, அதாவது ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் செக்ஷுவல் எஜுகேஷனுங்கிறது இது ரொம்ப எசென்டியல் ஃபார் ஆண்கள், ஆண்களுக்கு தெரிவித்து தான் ஆகணும். பெண்கள் வந்து புத்திசாலி பெண்கள் ஆச்சுங்களா, அவங்கெல்லாம் உஷாராக தான் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்களுக்கு இதெல்லாம் ஆரம்பத்திலேயே போதிச்சிடணும். இப்போ 16 வயசு பையன் வந்து பார்த்துட்டு சொல்கிறாப்புல இல்லைங்களா, இந்த மாதிரி இளமையிலேயே பலருக்கும் இது தெரிஞ்சிருச்சுன்னா மிகவும் வலிமை மிக்க மனிதர்களாக மாறிடுவாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரரே நான் வந்து பார்த்தீங்கன்னா 83 நாள் இருக்கிறேன், பெட் ட்ரீம்ஸ் வந்துச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ இருந்து அட்ஜஸ்ட் இல்லை, எரக்ஷன் கம்மியான இருக்குது, ஏன்னா எனர்ஜியாக தான் இருக்குது, இது ஏன் ஃப்ளாட் லைன் அப்புறம்னு கேட்குறீங்க. சகோதரர் 83வது நாள் பெட் ட்ரீம்ஸ் வந்து வந்துருச்சுன்னு சொன்னீங்க, ஓகே, ஒரு வீக் முன்னாடி பெட் ட்ரீம்ஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்க, அப்போ இருந்து அட்ஜஸ்ட் இல்லை, எரக்ஷன் கம்மியாக இருக்குது, ஆனால் எனர்ஜியாக தான் இருக்குது, இது ஃப்ளாட் லைன் அப்புறோன்னு கேட்குறீங்க. சகோதரரே வெட் ட்ரீம்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க, கண்டினியூ தி டேஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜஸ்ஸு எரக்ஷனு அந்தளவுக்கு நீங்கள் போகாதீங்க, அதுக்கு முன்னாடியே அதாவது ஆண்களுக்கு சக்தி வந்து அதிகமாக இருக்கும்போது எந்த எண்ணமுமே இருக்காது, எந்த இதுவுமே இருக்காது, ஆனாலுமே எரக்ஷன் ஆகிட்டு இருக்கும் ஆச்சுங்களா, அது ஸ்டிமுலேஷன்னால் நம்ம அதிகாலையில் எழுந்திரிக்கும் போது காரணமே இருக்காது ஆச்சுங்களா, அது வந்து நானும் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஆகிட்டுருக்கும், அது நீங்கள் கண்டுக்கக்கூடாது.
பொருட்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஒரு மந்திரம் கூட போட்டிருந்தோம் இல்லைங்களா, லிங்க லிங்க மந்திரம் அப்படின்ட்டு நம்ம போட்டிருந்தோம். அந்த மாதிரி கேட்டு அதை தெய்வமாக நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எரெக்ஷன்ஸ் நார்மலைஸ் ஆயிரும், சாந்தப்படுத்திடுங்க. அது தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாமுங்க. பிரம்மாஸ்திரத்தை எப்போ தேவையோ அப்போ தான் பயன்படுத்தணும். எப்பவுமே பயன்படுத்திகிட்டு இருந்தால் அதுக்கு ஆயுதத்துக்கு சக்தி இல்லாமல் போயிடும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறம் ஃப்ளாட் லைன் நீங்களாக உணர்வு கொண்டு வீணாக்காத காரணத்தினால் அதை ஒரு விஷயமே எடுத்துக்கொள்ளாதீங்க. உடல் வந்து தன்னைத்தானே டைல்யூட் பண்ணி தானாகவே சீராக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக, ஆரம்ப கட்டம் தான் எல்லாமே சரியாயிருங்க. 90 நாள் சேலஞ்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மன உறுதியோடு வாங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, இன் கேசரி முத்திரை ஆர் வி சப்போஸ் வி ஃபோல்ட். சகோதரர் பயிற்சி முறையாக இருக்கிறது, அதுக்கு நான் பதில் அனுப்பிட்டேன், வாழ்க வளமுடன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சகோதரர் வந்து இன்னொரு கேள்விக்கு வந்துட்டாருங்க. கேள்வி என்னென்னு படிச்சலாம். வணக்கம் சகோதரரே, இது ஒரு இக்கட்டான கேள்வி. நான் பல வருடம் செய்த தவறால் எனக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு என்னால் திருமணம் செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளேன். எனக்கு தற்போது வயது 35 ஆகிறது. எனக்கு திருமணம் செய்ய பயமாக உள்ளது. திருமணம் செய்தால் நிச்சயம் தாம்பத்தியத்தில் திருப்தி செய்ய இயலாது. இந்த நிலையில் நான் திருமணம் செய்ய வேண்டாம் என்று இருக்கிறேன். இனி எனக்கு திருமணமாக போவதும் சந்தேகம்தான். எனக்கு திருமணம் செய்து குழந்தை குட்டிகள் என்று இனி அவர்களுக்காக உழைக்கவும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் உடலில் தெம்பும் இல்லை, மனதில் தைரியமும் இல்லை. இனி நான் வாழ்வதா சாவதா என்று தெரியவில்லை. அனைவரும் முதுமையில் தனிமையாய் வாழ்வது கடினம் என்று என்னை பயமுறுத்துகிறார்கள். திருமணம் செய்யாமல் வாழ்ந்தால் உன்னை பார்த்து கொள்வார் யார் இருக்கிறார்கள் என்று அச்சத்தை மூட்டுகிறார்கள். நான் என்ன செய்வது? திருமணம் செய்யாமல் வாழவே முடியாதா இந்த உலகத்தில்? வாழ்க வளமுடன் சகோதரரே. இப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு தெய்வ குழந்தை ஆச்சுங்களா. தெய்வ குழந்தைகள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் 35 வயசு ஆகிருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க சகோதரர், ஒரு அருமையான வாய்ப்பு. உங்கள் நீங்கள் விந்து சக்தி வீணாக்கிறது வந்து சுய இன்பத்தின் மூலமாக அதிகமாக போகும்போது நரம்பு தளர்ச்சிகள் வர ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து திருமணம் வந்து இதுக்கு மேலே செஞ்சால் நீங்கள் சொல்கிறது 100% சரி. நீங்கள் முதல் பேராக போடும்போதே நான் இதை தான் நினச்சிட்டே வந்தேன். அதை ரெண்டாவது பேரால் எனக்கு திருமணம் செய்து குழந்தை குட்டிகள் வந்துச்சுன்னா இனி சமாளிக்க முடியாது நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா, அப்போது நான் நினச்சதை அப்படியே நீங்களே சொல்லிட்டீங்க. நானும் அதைத்தான் சொல்லியிருப்பேன். ஓகே சகோதரரே, இதுக்கு மேலே கல்யாணமாகி ஒரு குழந்தை பெற்று 40 வயசாகி குழந்தை பிறந்து 60 வயது வரை அது வளர்ந்து அதன் பிறகு ஒரு 10 வருடங்கள் அந்த குழந்தையின் வாழ்க்கைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி 70 வயசுக்கு மேலே அந்த குழந்தை வந்து உங்களை ஒரு 5-6 வருஷம் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய 35 வருஷத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீங்கள் உங்கள் வயதான காலத்தில் பெரும்பாலும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் நம்மளை விட வலிமையற்றவர்களாக போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரினால அவங்க வந்து நம்மளை பார்த்துக்கிற சூழ்நிலையில் வளர மாட்டாங்க. அதுக்கான சூழல் வந்து இனி எப்படின்னு தெரியலிங்க. நம்ம வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துறதில் இருக்குது. நமக்கு வர்ற வாழ்க்கை துணை நமக்கு ஒத்தும் உதவியாகவும் இருப்பாங்களான்னு தெரியல. ஏனென்றால் இது வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலம் கலிகாலம், சரிங்களா. நம்மளை மாதிரி ஒரு சில ஆண்கள்லாம் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கை எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலையை இறைவனே உருவாக்கியிருக்கார். உங்களுக்குள்ள உயிர் சக்தி இருக்குது, உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது. தயவு செஞ்சு 48 நாட்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து 90 நாள், 108 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இதுவே வாழ்க்கை முறையாக மாறிடும். இது பெரிய கஷ்டமே கிடையாது. பழக்க தோஷத்தில் 10 நாள், 5 நாள் அந்த பழகி ஒரு வாரத்தில், மாதத்துக்கு 2 தடவை, எல்லாமே அறிவின் மயக்கம் ஆச்சுங்களா. இப்படி பழகினா இப்படி தான் இருக்க முடியும். நம்மளாக கற்பனை பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் ஏதாவது ஒன்று வணிக மருத்துவர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க, அதை நம்பிட்டு திரும்பவும் உயிராட்டில் வீணாக்கிட்டு இருப்போம். அந்த கட்டத்துக்குள்ளேயே போக வேண்டாம். இது வந்து உங்களோட சிச்சுவேஷனில் பலரும் இருக்கிறாங்க, திருமணமான பலருமே உங்கள் சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. திருமணமாகி 35 வயசாகி கணவன் மனைவி பிரிஞ்சு தனியாக இருக்கிறவங்களும் இதே நிலமையில் பலர் இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு நிறைய மெயில் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க, பிரிஞ்சிட்டாங்க, தனியாக இருக்கிறோம், 35 வயசுக்கு மேலாச்சு, நீ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சும்மா இருக்க கற்றுக்குங்க ஆச்சுங்களா. சும்மா இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் சும்மா இருந்தால் நீங்களே சிவம் ஆச்சுங்களா. உங்களுடைய விந்து சக்தி வீணாக்காமல் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா உலகமே வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கும், சரிங்களா. இப்போ நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரே விஷயம், உங்கள் வாழ்க்கையின் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. நரம்பு தளர்ச்சியெல்லாம் சரியாயிரும்.
அதுக்கு நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சியில் முடிஞ்சால் இணைச்சிக்குங்க. இலவச பயிற்சிகள் தானுங்க போயிட்டுருக்குது, அது 30 நாள் அதில் கலந்துக்குங்க. அதன் பிறகு விந்துஜய பயிற்சியிலையும் நீங்கள் கலந்துக்குங்க. எப்படி உங்களுக்கு சாத்தியமோ அந்த மாதிரி கலந்தால் லைஃப் டைம் வச்சுங்களா, காலம் முழுக்க நான் என் கூடையே நீங்கள் பயணிச்சிட்ருக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குது. ஆகவே இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம நேரடி தொடர்பு, இந்த லைஃப் டைம் மெம்பர்ஸாக இணைந்த சகோதரர்கள் வந்து எனக்கும் அவர்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு வந்து உருவாக்குற மாதிரி ஒரு சகோதரர்கள் வாட்ஸ்அப்பு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாது வேறு வழியில் ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி மாதிரி கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்குதுங்க. ஸோ ஆனால் அது எல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர சகோதரர்களுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் உங்களோட சொல்யூஷனுக்கு நான் வந்துடுறேன், இடையில டாபிக் மாறுது. நீங்கள் அதுதான் இனி லைஃப்பில் வந்து இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே போகட்டும், காற்றோடு போகட்டும். வயசு 35 ஆயிடுச்சு, இனியும் இன்னொருத்தருக்கு போய் நம்ம வாழ்க்கை கொடுத்து நம்மளையே பார்த்துக்கிறதுக்கு நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அதற்கு வந்து பல நபர்கள் தயாராக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக உங்கள் வாழ்க்கையை கொண்டுட்டு வரலாம். தயவு செஞ்சு ஒரு எந்த முடிவும் உறுதியாக எடுக்க வேண்டாம். ஒரு 108 நாட்கள் நீங்கள் உயிராற்றலை காப்பாற்றி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். 35 வயசெல்லாம் பெரிய வயசே கிடையாதுங்க. ஆகவே அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு போய் திருமணம் செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்காக இயல்பான தேடல், உங்களுக்கான விஷயங்கள் வரும்போது இயல்பாக அமைஞ்சு வரும் ஆச்சுங்களா. வாழ்க்கை துணைங்கிறது தானாகவே அமைஞ்சு வந்துச்சுன்னா அது சிறப்பாக வரும். நம்மளாக தேடி போகிறோம்னா மறுபடி சிக்கலில் மாட்டிக்குவோம். ஆகவே அதை விட்டுருங்க, உங்களை கவனிங்க, உங்களுக்குள்ளே போங்க. உங்களுக்குள்ளே மனசு வந்து நமக்குள்ளே அடங்குச்சுன்னா உணர்வுகள் பிரபஞ்சமெல்லாம் விரிஞ்சிடும். அப்போ தான் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்மளை நோக்கி வரும். நமக்கு என்ன தேவைன்னு நம்மளுக்கே தெரியாமல் இருக்குது. நமக்கு வந்து வாழ்க்கை துணை வேணும், திருமணம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை துணைக்கும் திருமணத்துக்கும் கொடுக்க வேண்டிய எஸ்சென்ஸாக இருக்கிற நம்ம விந்து சக்தியை வேற எங்கேயும் அரைச்சி விட்டுருக்குறோம். அப்புறம் எப்படி வாழ்க்கை துணை வரும்? அது வந்தாலுமே நம்மளால் திருப்திப்படுத்த முடியாத நிலை தான் வரும். அது வந்து நமக்கும் பாவம் அவங்களுக்கும் பாவம். அதனால் நீங்கள் இப்போதைக்கு எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம், ஃப்ளாட்டு அமைதியாக இருங்க. நீங்கள் விந்து சக்தியை சேமிக்கிறத வந்து ஒரு 108 நாட்கள் கடந்து வாங்க. அதே சமயத்தில் சில தியானம், யோகம், பல்வேறு பயிற்சிகள்லாம் நம்மளும் கொடுத்துட்ருக்குறோம், பல்வேறு மண்டலங்களையும் கொடுத்துட்ருக்காங்க. எது எது கற்றுருக்குறீங்களோ நல்ல விஷயமாக உங்களுக்கு தோணும் அதெல்லாம் செய்யுங்க. உங்களை நீங்கள் அதிகமாக ரீசார்ஜ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் எல்லாமே தானாகவே வரும். அப்புறம் வந்து திருமணம் அது இது எல்லாமே வந்து இயல்பாக இறைநிலையாலேயே அது உருவாக்கப்படும் ஆச்சுங்களா. அதுக்காக நம்ம எந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறது இல்லை. நமக்குன்னு இருந்தால் நமக்கு வரட்டும், இல்லைன்னா வேண்டாம். நமக்கு வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறந்தோம் வாழ்ந்தோம் ஆச்சுங்களா. அது வாழ்கிறது இயற்கை இருக்குது, இயற்கை ரசிக்கலாம். ஒரு எத்தனையோ மிருகங்கள், உயிரினங்கள் எத்தனை இருக்குது, அனாதைகளாக யார் கேட்பாரற்று, அதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நம்ம வளர்த்திட்டு போயிடலாம் சரிங்களா. அதனால் மனம் தளர வேண்டாமுங்க, மன உறுதியோடு இருங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ ஐ ஹாவ் பின் ஃபாலோயிங் லாஸ்ட் 1 மந்த் பிரம்மச்சரிய டாஸ்க், பட் இன் பிட்வீன் லாஸ்ட் 2 டேஸ் வெட் ட்ரீம்ஸ் ஹேப்பன்ட் அண்ட் இன்க்ரீஸிங் பாடி ஹீட் அண்ட் பாடி. ஓகே, ஹவு கேன் ஐ ஃபேஸ் திஸ் சுச்சுவேஷன், ப்ளீஸ் கைட் மீ ப்ரோ. வாழ்க வளமுடன் சகோதரர். இதற்காகத்தான் கோல்டு ஷவர், குளியல் முறை எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்குதுங்க. அடிக்கடி காலையில் எழுந்திரிச்சு எப்பேற்பட்ட பாடி ஹீட்டாக இருந்தாலுங்க, அதிகாலை 6 மணியில் பச்சை தண்ணி தலையில் ஊற்றி அப்புறம் உடலில் இறக்கும்போது பாடி ஹீட் அப்படியே தணிஞ்சிடும் ஆச்சுங்களா. எப்படி ஒரு தங்கம் வந்து லிக்விட் இருக்கிற தங்கத்தில் தண்ணி ஊற்றுனா டக்குன்னு ஸ்டோன் ஆயிடுங்க, அதே இரும்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துரும். அதாவது அது உருகிறதுக்கும் டைம் எடுக்கும், ஸ்டோன் ஆகிறதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிட்டுருக்கும், அது ஸ்டெபிளைஸாக இருக்காது. ஆனால் அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் 6 மணிக்குள்ளார நீங்கள் குளிச்சிட்டீங்க, பச்சை தண்ணியில் குளிச்சிட்டிங்கன்னா அந்த பாடி ஹீட் இஷ்யூ பெரும்பாலும் சரியாயிரும். இது நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேனுங்க. இந்த சொல்யூஷன் வந்து பலரும் இது ரிலேட்டடாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணல, மற்றவங்க இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இவர் என்னடாது, நம்முடைய உடம்பே குளிர்ச்சி உடம்பு, காலங்காத்தால் பச்சை தண்ணியில் குளிக்க சொல்கிறாரு, நம்மளுக்கு நடுக்கும் பிடிச்சிரும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹீட் தேவைப்படலாம். அப்போது உடல் சூட்டின் அளவுக்கு மிகாத அளவிலான சூடு, கை வச்சா குளிர்ச்சி மட்டும் தெரியாமல் இருக்கும் அவ்வளோதான். அந்த அளவுக்கு இருக்கிற தண்ணி ஊற்றி குளிச்சுக்கோணுங்க. அப்போ தான் ஓரளவுக்கு இருக்கிற ஹீட்டு இறங்கணும். அது வெளியில் பாடி வெளியில் இருக்கிற ஹீட் எல்லாமே தீய ஹீட் தான், அதிகாலையில் எழுந்திரிச்சோன்னே அது எல்லாமே போகணும். சூடு கொடுத்து உடலை கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஓகே, சகோதரர்கள் வந்து அடுத்த சகோதரர்கிட்ட வந்துடுறேங்க. வணக்கம் அண்ணா, எனக்கு 21 வயதாகிறது. நான் செலிபஸில் கடந்த 28 நாட்களாக பின்பற்றி வருகிறேன். தினமும் தியானம் செய்து வருகிறேன். ஆரம்ப நாட்களில் எனக்கு எனர்ஜி அதிகம் இருந்தது. ஆனால் நேற்றிலிருந்து உடல் சோர்வாகவும் மனக்கவலையும் உள்ளது. ஏன் என்று தெரியவில்லை. திடீரென்று ஒரே நாளில் உடல் குறைந்த மாதிரி உணர்கிறேன். இதற்கு அர்த்தம் என்ன அண்ணான்னு கேட்டிருக்கீங்க. மேலும் இரண்டு கேள்விகள்னு கேட்டிருக்கீங்க. தியானம் செய்யும்போது மனம் ஒருநிலைப்பாடு அடைவதற்கும் விந்து சக்தி சேமிப்பதற்கும் தொடர்பு உள்ளதா? அருமையான கேள்விங்க. அடுத்தது வந்து, முதலில் 90 நாட்கள், பின் 6 மாதம், பின் 1 வருடம் என்று தொடர்ந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்கப் போகிறேன் அண்ணா. இந்த 1 வருடத்தில் என் உடல் பக்தியிலும் தியான முறையிலும் என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றம் ஏற்படுங்கள் என்று கூறுங்கள் அண்ணா. நீங்கள் கூறும் பதில் எனக்கு பெரு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இப்போ எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அநேகமாக நீங்களே 90 டேஸ் கடந்து தான் வந்துட்டுருப்பீங்க. 28 நாட்களை கடந்து வந்துட்டுருக்கீங்க. வயது வந்து 21 வயது தான் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்துடலாம். தியானம் பண்ணிட்டு வர்றீங்க. ஆரம்ப நாட்களில் எனர்ஜி அதிகம் இருந்துச்சு. ஆனால் நேற்றுலேருந்து உடல் சோர்வாகவும் மனக்கவலையாகவும் இருக்கிறது. சகோதரரே, நீங்கள் ஒரு 30 நாள்கிட்ட கடந்து வந்துட்டீங்க. 30 நாள்கிட்ட வரும்போது உங்களுடைய உடலானது உயிராற்றல் திணிவானது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு வயது இன்னும் 21 தான் ஆயிருக்குங்க. 21 வயதில் உடலே இன்னும் பல மடங்கு வளர வேண்டியது இருக்குது. ஆச்சுங்களா, உடல் அமைப்பிலே இயல்பிலேயே இன்னும் நல்லா வளரணும், வளர வேண்டிய காலம் இருக்கிறதுனால அந்த இப்போ வந்திருக்கிறதுக்கு பேர் ஃப்ளாட் லைன்னு சொல்லுவோம். ஃப்ளாட் லைன்னா உங்கள் கிட்ட இருக்கிற உயிராக இப்போ கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்து எடுத்து வச்சாச்சு, மேலே மேலே வந்துருச்சு. அடுத்தது வந்து அந்த தண்ணி எடுத்து பயிர்களுக்கு பாய்ச்சிட்டு அதன் பிறகு தொட்டி உள்ளே போட்டு மறுபடியும் சேர்ந்துடும் இல்லைங்களா. அந்த மாதிரி உங்கள் உடலில் இப்போ வந்து ஃப்ளாட் லைன் பீரியட் வந்திருக்குதுங்க. மனம் தளர வேண்டாம். நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தியானத்தையும் யோகத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக இந்த பீரியட் சரியாகும். இது சரியாகி திரும்பவும் எனர்ஜெட்டிக்காக ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியே ஒரு 3-4 முறை நல்ல எனர்ஜெட்டிக்காகி அதன் பிறகு அதெல்லாம் உடலை சீர்படுத்தி திரும்ப திரும்ப இந்த சூழல் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது என்னாகுன்னா, நீங்கள் வந்து திரும்பவும் இந்த பிரளய காலமெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் போய் ஒரு வேலை பள்ளி கல்லூரிகள் இதெல்லாம் இருந்துச்சு, நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோடு இருக்கும் சக மாணவர்களையெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே உங்களை விட ஒரு படி கீழே இருக்கிறவங்களா தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது நீங்கள் சீப்பாக பார்ப்பீங்கன்னு சொல்ல, அவங்க எல்லாரையும் விட கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். இப்போவே நீங்கள் பப்ளிக் பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, முன்ன இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் உங்கள் பார்வை நேர்கொண்ட பார்வையாக அனைவரையும் ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற பக்குவத்தோடு இருக்கும். அது உங்களுக்கு போக போக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்க. தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர் கேட்டிருக்கீங்க. தியானம் செய்யும்போது மனம் ஒருநிலைப்பாடு அடைவதற்கும் விந்து சக்தி சேமிப்பிற்கும் சம்மந்தம் உண்டான்னு கேட்டிருக்கீங்க. தியானம் செய்யும்போது மனசு வந்து ஒருநிலையாக ஆழ்ந்து போகிறதுக்கு வந்துங்க நம்முடைய விந்து சக்தி வந்து தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்கான்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து இதில் ரெண்டு விதமான தொடர்பு சொல்லாங்க. முதல் வந்து விந்து சக்தி விரயமாச்சுன்னு வைங்களேன், மனசு ஒரு அமைதி நிலையை வந்துடும். அது ஒரு வகையான அமைதி நிலை, அது தியான நிலைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ், சிற்றின்ப ஸ்டேஜ். இதே விந்து சக்தி நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கும்போது உங்களுக்குள் உயிராற்றல் அபரிமிதமாக இருக்கும். அந்த உயிராற்றல் அபரிமிதமாக இருக்கிறது ஆரம்ப ஸ்டேஜில். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து மனதின் மூலமாக வெளியேறதுக்கு துடிக்கும். ஆச்சுங்களா, மனதின் மூலமாக வெளியேறதுக்கு அந்த எனர்ஜிகள் துடிக்கும் போது என்னாகும், உங்களுக்கு தியானம் பண்ணுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தெரியும். ஆனால் அந்த மனதின் மூலமாக வெளியேறும் எனர்ஜி உள்நோக்கு பயணமாக தியானத்துக்கு வெற்றிகரமாக ஒரு முறை இரண்டு முறை திருப்பி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஆழத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த தியானங்கிறது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தியானமாக பேரின்ப தியானமாக மாற ஆரம்பிச்சிடும். தியானம் அப்படிங்கிறது வந்துங்க ஏற்கனவே உயிர் சக்தி தான், நம்முடைய உயிர் சக்தி தான் சிவம்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம உயிர் சக்தி தான் விந்து சக்தி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவமாக இருக்கிறதுனால சிவம் வந்து தன்னுடைய மூலமான ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போகும்போது என்னாகும்னா அனைத்து உயிரணுக்களும் எனர்ஜைஸ்ட் ஆகும். ஆச்சுங்களா, அந்த எனர்ஜி எப்போ கிடைக்கும் அப்படின்னா தன்னுடைய மூலத்தோடு இணையும் போது. தன்னுடைய மூலத்தோடு நீங்கள் இணைக்கிற வேலையத்தை தியானம்னு சொல்கிறோம். அது என்னாகும், ஒன்று கொன்று சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். தனி உயிரை நீங்கள் போராடி தியானம் பண்ணுறதுக்கும் உடலில் உள்ள அனைத்து உயிரணுக்களுமே ஒன்றிணைஞ்சு தியானத்தில் இயங்கி வர்றதுக்கும்
ஒரு வாரம் இரண்டு வாரம் மூன்று வாரம் போக போக வெளியில் இருக்கிறவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நம்ம மேலே மரியாதை அதிகமாயிட்டு வரும், அந்த எனர்ஜைஸ் அதிகமாயிட்டு வரும். அதாவது இப்போ நீங்கள் விந்துசக்தி வீணாக்காமல் இருக்கிறதுனால குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். அது கூட தியானம் அதிகமாக செய்ய 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 அந்த குவான்டிட்டி கூட குவாலிட்டி சேர்ந்துடும், குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாக மாறிடுவீங்க. இந்த சமயத்தில் ஃப்ளாட்லைன் எல்லாம் வந்தாலும் போனாலும் உங்களை பெருசாக பாதிக்காது. ஏன்னா எதுன் மேலேயும் நீங்கள் வந்து அத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒற்றை மனிதனாக ஹேண்டில் பண்ணுறத விட நம்முடைய உயிரணுக்கள் அனைத்தும் இணைந்து அதை ஹேண்டில் பண்ணுது இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன் வரும். ஆகவே நீங்கள் மன உறுதியோடு போகலாம். ரெண்டாவது கேள்விக்கும் ஓரளவு விலை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேங்க. மூணாவது, இப்போ முதல்ல 90 நாள், அடுத்தது 6 மாதம், அப்புறம் ஒரு வருஷம் தொடர்ந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லைங்க சகோதரரே, நீங்கள் ஒரு வருஷம் கடைபிடிக்க போகிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறமும் திருமணமாகும் வரை நீங்கள் இது ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்ல பல மாற்றங்கள் வரும். என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த மாற்றங்களுக்கு வந்து ஒரு அளவிட்ட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இந்த ஒரு ராக்கெட் ஏவும் வரை ஆச்சுங்களா, விண்வெளி நிலையத்தில் பல்வேறு முன்னேற்பாடுகள், அது இது அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அத்தனை குழப்பங்கள், அது சரியா தவறா எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஒரு முறை எல்லாம் ரெடி பண்ணி கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி, கவுண்டவுனில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, 90 நாள் கடக்கும் வரை தான் அந்த கவுண்டவுன். 90 நாட்கள் கடந்த பிறகு உங்களுடைய ராக்கெட் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அந்த இலக்கு, அதன் பலன், அதன் விஷயம் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டில், உங்களுடைய மனதின் உள்ளத்தனைய வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற மாதிரி, உங்கள் உள்ளத்தில் எந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்களை நீங்கள் அதிகமாக பொதிச்சு 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 இந்த முத்திரை பதித்தல்லையும் சங்கல்பங்கள்லையும் பல்வேறு விஷயங்களை வைக்கிறீங்களோ, அது நிச்சயமாக உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதனுடைய கெப்பாசிட்டிக்கும் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் தகுந்தாற் போல் அதனுடைய வேகமும் விரைவும் இருக்கும். உடல் தன்னை போல் க்யூர் ஆயிரும் ஒரு பக்கம், மனசு தன்னை போல் க்யூர் ஆயிரும் இன்னொரு பக்கம். அதே மாதிரி உங்களுடைய காந்த சக்தி, வான்காந்தத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கடைபிடிச்சிட்டு வரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வலிமையாக இந்த வான்காந்தத்தில் கலந்து உங்களுக்கு தேவையான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருமுங்க. ஆகவே 21 வயது சகோதரரே, ஆக இது வந்து நான் குதம்பை சித்தர் சொன்னது பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இப்பவும் அதை சொல்கிறேன். உலகத்தில் உள்ள மண்ணில், உலகத்தில் உள்ள அனைத்து மண்ணையும் எண்ணி கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம், ஆனால் விந்து சக்தியை காப்பாற்றுவதன் மூலம் வரும் பலனின் அளவை ஒரு கவுண்டிங்கே சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சு நடக்கும் மாற்றங்கள் கொஞ்சம், நமக்கு தெரியாமல் இன்னரில் நமக்குள்ளாக நடக்கும் மாற்றங்கள் பல பல பல, அதுக்கு அளவே சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அல்டிமேட் அதுதானுங்க, நம்முடைய உச்சகட்ட எனர்ஜி, உச்சகட்ட ஃபோர்ஸ், உச்சகட்ட சக்தி அனைத்துமே, அனைத்து ஒரு 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 புள்ளியில் இருக்கிற பல லட்சத்தில் ஒன்று நம்முடைய நம்ம உடலுக்கு உயிரை அனைத்து கொடுக்க வல்லது அப்படிங்கும்போது யோசிச்சு பண்ணி யோசிச்சு பாருங்கள். அது தியானமும் யோகமும் கலந்து போகும்போது இதுக்கு எல்லையே சொல்ல முடியாதுங்க. அதனால தான் மன்னாதி மன்னரெல்லாம் புவியாண்ட மன்னர்கள்லாம் யோகியின் பாதத்தில் உளுந்து கிடப்பாங்க. அந்தளவுக்கு அந்த சக்தி வாய்ந்த மனிதர்களாக மாறுவாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம தமிழ் சமுதாயத்தில் விந்து சக்தியை காப்பாற்றிகிட்டு இருக்கிற ஒரு ஒரு மனிதரும் அந்த நிலைக்கு வரணும், அதை உணரணும். நம்மகிட்ட இருக்கிற சக்தி நம்ம உணரணும். அப்படி உணராமல் இருக்கும்போது என்னாகுன்னா, காலப்போக்கில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெர்ம் டொனேஷன் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்து ஒரு ஒரு முறை 10 சொட்டு கொடுத்தாங்கன்னா 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னு வைங்க, எல்லாம் நோட் அச்சடிச்சு கொடுத்துருவாங்க ஆச்சுங்களா. அந்த தெருவே காலியாயிரும், எனர்ஜி இல்லாமல் போயிடும், சக்தி இல்லாமல் போயிடும். நம்மளை வீக் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குதுங்க. நம்ம உஷாராக இருக்கணும். கண் இருப்பவன் பார்க்க கடவுது, காது இருப்பவன் கேட்க கடவுது, அவ்வளோதான் நம்ம சொல்கிறதுங்க. ஓரளவுக்கு புரிய மாதிரி சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரர் கேட்டிருக்கிறீங்க, வாழ்க வளமுடன் ப்ரோ, ஐ எம் இன் மாடர்ன் செலிபசி ப்ரோக்ராம் ப்ரோ. எஸ்டர்டே ஐ சா யுவர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன், செலிபசி பெனிஃபிட்ஸ் யூ மென்ஷன்ட் ஆசிங் அதர்ஸ் ஃபார் ஹெல்ப் அண்ட் மோர் ஃப்ரீ கேஷ். ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், குட் யூ எக்ஸ்பிளைன் வாட் யூ மீனிங், ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் கொஸ்டின். வாழ்க வளமுடன் சகோதரரே, அது பற்றி நான் விளக்கமாக தானே கொடுத்துருந்தேன். ஓகே, அதாவதுங்க இன்னொரு முறையும் சொல்லிடுறேன். ஆஸ்கிங் அதர்ஸ் ஃபார் ஹெல்ப், இந்த தயக்கம் கூச்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட போயிடும் இல்லைங்களா, நம்மக்கிட்ட இருந்து போயிடும். ஒரு ஒரு சில மனிதர்களை நீங்கள் ஒரு பப்ளிக் சொசைட்டியில் பார்த்துருப்பீங்க,
ஒரு சாதாரணமாகவே அம்மா அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது இவங்களுடைய எண்ணம் வந்து அவங்கள கட்டுப்படுத்தி அந்த செயலை செய்ய வைக்கும். அதாவது யாராச்சும் கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா நம்ம கேட்குற ஹெல்ப் வந்து அவங்களுக்கு கட்டளையாக மாறும். ஆச்சுங்களா, ஆஸ்கிங் அதர்ஸ் ஃபார் ஹெல்ப் அப்படிங்கிறது இயல்பாகவே நம்முடைய விந்துசக்தி காப்பதன் மூலமாக, காந்த ஆற்றல் திணிவு பெறுவதன் மூலமாக இயல்பாக அமையும். மோர் ஃப்ரீ கேஷ் அப்படிங்கிறது, கேஷு அது பல்வேறு விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துக்கு தான் இதெல்லாம் வந்திருக்குங்க. ஆனால் நமக்கு வந்து என்ன தேவையோ அது தானாக நம்மை நோக்கி வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதுனால அதனோட கேஷும் சேர்ந்து அடக்கம். நம்ம நோக்கி போகிறது 10% இருந்தால் அதை வந்து ஜீசஸ் வந்து சொல்லியிருக்கிறத சொல்லுவாங்க, நீ என்னை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறேன்ட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி 1-2 ஸ்டெப் தான் வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் உங்களை நோக்கி 10 மடங்கு வேகத்தில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளை நம்ம வலிமையாக்கிக்கணும், நம்மளை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும், நம்ம செலிபஸியில் இருக்கணும், நிலைக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோர் ஃப்ரீ கேஷுங்கிறது இந்த உலகத்துக்கான சில சின்ன காகிதங்களை குறிக்கிறது. ஆனால் பல்வேறு விஷயங்கள் நம்மை நோக்கி வேகமாக நம்மக்கிட்ட, நம்முடைய முயற்சி இல்லாமல் எது நம்மக்கிட்ட வேகமாக வந்தாலும் அது ஃப்ரீ கேஷ் மாதிரி தானே, அந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் கேள்வி பதில் வந்து இமெயிலில் வந்த கேள்வி பதில் பெரும்பாலும் முடிஞ்சிருச்சுங்க, பார்த்துட்றேன். வாழ்க வளமுடன், முடிஞ்சிருச்சுங்க. மேலும் ஏதேனும் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து தயவு செஞ்சு திருப்பி ஒரு மெயிலில் போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம சகோதரர் கேட்ட மாதிரி நான் திரும்பவும் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அடுத்தது வந்து வீடியோ கீழே வந்துடலாங்க சகோதரர்களே. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடித்து எடுத்துடலான்னு தான் வந்தனுங்க. கொஞ்சம் எப்படி டைம் ஆயிடுச்சு, ஏன்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் சொல்கிறது இல்லை. நான் கேள்வி பதிலெலாம் நீங்கள் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால அந்தந்த சூழல்கள் எடுத்துகிட்டு வந்துடுது. ஓகே அண்ணா, இப்போ கேள்வி கேட்டது வந்து இப்போ வீடியோ கீழே இருக்கிறதுங்க, அதனால் பெயர் படிச்சுட்டே வரேன். ஸ்பாரோ ஜோஸ் கேமிங் அப்படிங்கிற சகோதரர் வந்து, அண்ணா மை ஏஜ் வந்து 19, நான் செலிபஸி ஃபாலோ பண்ணலாமா சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரை நீங்கள் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும், தயவு செஞ்சு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹலோ சார், சகோதரர் சொல்லியிருக்காரு, ஹலோ சார், ஐ ஆல்சோ என்டர்ட் இன்டு யுவர் சேனல் பை அவர் சேனல்ஸ் தம்னைல் அட்ராக்ஷன், கீப் டூ சார், ஐ எம் 12th day, தேங்க்யூ பை பிரவீன். வாழ்க வளமுடன் சகோதரர். இதுதான் பலர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஆகி தான் உள்ளே வராங்க, அது வந்தால் தான் அவங்களுக்கு போய் சேருது. இப்போ ஒரு சகோதரர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோபிநாத் வந்து 6வது நாள், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் வந்து, மாஸ்டர் பேஷண்ட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆர் நாட்னு கேட்டிருக்கீங்க. மாஸ்டர் பேஷண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சின் இன் தி ஹியூமன் சொசைட்டி. ஆச்சுங்களா, அது பிக்கஸ்ட் சின் அப்படின்னு நான் மறுபடி பதிவு வச்சிட்றேங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா day 29 வந்திருக்கீங்க சகோதரர் நியூ மேன், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து சாமிங்கிற சகோதரர் நன்றி சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர்கள் வந்து அருமையான முயற்சின்னு சொல்லியிருக்கீங்க, கார்த்திக் டிராவல்ஸ், வாழ்க வளமுடன். அடி ஹரிஹரன் சகோதரர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா நான் சொல்ல வெக்கமாக இருக்குது, நான் தினமும் விந்து வெளியேற்றுகிறேன், என்னால் இதிலிருந்து மீளவே முடியவில்லை, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையை திரும்ப தாருங்கள், உங்களை மறக்க மாட்டேன். வாழ்க வளமுடன் சகோதரரை, நான் என்ன பண்ணுறது இருக்குது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்கிறேன், அது உங்களுடைய உயிர் தான் அதை கவனிக்குது. உங்ககிட்ட இருக்கிற காந்த சக்தி மூலமாக, கண்கள் மூலமாக நீங்கள் இதை கவனிக்கிறீங்க, அது வந்து உங்கள் உள்ளுக்குள்ளே போகுது. உங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு மனம் வந்து இதை ஆமான்னு சொல்லுது, ஆமான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வலிமை கொடுத்தீங்க அப்படின்னா இது பாசிபிலிட்டி ஆகும். ஆமான்னு சொல்கிறத நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் என்னுடைய வாரிசுகளை நான் அழிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இறங்கினா, களத்தில் இறங்கினா அது நம்மளை வந்து மேலும் பலம் இழக்க செய்துவிடும். ஆகவே சகோதரர், எப்போ எல்லாம் இந்த காம உணர்வுகள்லாம் வர ஆரம்பிக்குதோ நம்முடைய சேனல் செலிபஸி youtube.celibacy அடிச்சிங்கன்னா நம்ம சேனல் தான் வந்துடுமுங்க. ஆகவே இதுக்கு வந்து தயவு செஞ்சு எப்போல்லாம் அட்ஜஸ்ட் வருதோ நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. எல்லாமே கொஞ்ச காலம்தான் ஆச்சுங்களா, எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஒரு 90 நாட்கள் வரை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறையாகவே இது மாறிடும். அடுத்தது தினம் தினம் உங்களை நினச்சி நீங்கள் ப்ரௌடாக இருப்பீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு ஸ்டேஜுங்க,
ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜ் ஏறும் வரை தான் அது கஷ்டம். ஏறிட்டீங்கன்னா அது சாதாரண விஷயமா மாறிடும். ஆகவே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஏறி வர்றதில் கவனம் வைங்க. நான் நம்ம பயிற்சியில் கலந்துகிட்ட சகோதரர்களாகட்டும், இதை பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்களாகட்டும், அனைவருக்கும் நான் சொல்கிற விஷயம் இதுதான். உலகத்தில் உள்ள எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம இழக்கலாம், நம்முடைய உயிராற்றலையும் விந்து சக்தியை இழக்காமல் காப்பாற்றி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அனைத்து வித சம்பத்துகளும் நம்மை நோக்கி வரும். அதற்காக நம்ம செய்கிற எந்த ஒரு பயிற்சியாகட்டும், எந்த ஒரு மருத்துவ விஷயங்களாகட்டும், எதுவுமே இந்த விந்து சக்தி காப்பதற்கு ஈடாகவே ஈடாகாது. எப்பேர் விஸ்வாமித்ர மகாமுனியாக இருந்தாலுமே விந்து சக்தியை இழந்தால் அனைத்து சக்தியும் போய்விடும். ஆச்சுங்களா? ஆகவே தயவு செஞ்சு நம்முடைய அனைத்து சக்தியையும் தேக்கி வைத்திருக்கும் ஒரு எசன்ஸ் நம்முடைய உயிர் சக்தி, விந்து சக்தி. அதுக்கு வந்து மிக முக்கிய கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இனப்பெருக்க வேலை. இனப்பெருக்கங்கிறது தன் இனத்தை பெருக்குவது. ஆச்சுங்களா? தன் இனத்தை பெருக்கணும்னு வரும்போது உயிராற்றல் அபரிமிதமாக வீணாகிறதுக்கு தான் தயாராக இருக்கும். இதுதான் இயல்பு. அப்போது இனப்பெருக்க வேலை வந்துச்சுன்னால், உங்களுக்கு குழந்தை வேண்டும் என்றால் நீங்கள் செஞ்சீங்கன்னா மகா புண்ணியம் அப்படின்னு நினச்சிங்க, உத்தமம்னு நினச்சிங்க. உங்களை நம்பி ஒரு பெண் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கொடுக்க வேண்டும், அது நீங்கள் கொடுக்குறீங்க, உத்தமம்னு நினச்சிங்க. அது குழந்தை பேற்றுக்கு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷம் தேவைப்படுது அப்படின்னா அது கொடுத்தீங்கன்னா கூட குழப்பம் இல்லை. அந்த ஒரு பெண்ணுக்காக உண்மையாக இருக்கிறீங்க, கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து மத்திமம். ஆச்சுங்களா? மாஸ்டர்பேஷன், சுய இன்பம், வேறு எந்த வகையில் வீணாக்குனாலும் அது எல்லாமே அதமம், அதமம், அதமம். இது நான் மட்டும் சொல்லிங்க, மகாத்மா காந்தியிலிருந்து பல்வேறு, அதாவது மீடியேட்டர்ஸை நான் சொல்லலை. ஆச்சுங்களா? ஏதோ பணம் இருக்குதுன்னு நான் போய் பணம் கொடுத்து வெளிநாடெல்லாம் சுற்றி படிச்சுட்டு வந்துட்டேங்கிறவங்களாம் மீடியேட்டர்ஸ். இவங்கெல்லாம் வந்து வியாபாரிகள். இவங்களை நான் சொல்லலை, இவங்களுக்கு மேல் நிலையில், இவங்களெல்லாம் கடந்து 100 மடங்கு கடந்து மேல்நிலைக்கு போனாங்க இல்லைங்களா? புத்தர் மாதிரி, மகாவீரர் மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் வாழ்ந்து பார்த்தவங்ககிட்ட அவங்க சொன்னது தான் நான் எடுத்துக்கணும். ஆச்சுங்களா? உயர்ந்த மனிதர்களை எடுத்துக்கொள்ளணும், வியாபாரிகளை எல்லாம் எடுத்து நம்ம வாழ்க்கை சீரழித்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பி சகோதரர் வந்து 69வது நாள் வாழ்க வளமுடன், 70வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பரமசிவம், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருந்தா எப்போதும் போல் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணுறது மட்டும் கிடையாது, சேனலை பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப நெகட்டிவாக போயிருந்தால் பேன் பண்ணிடுவேனுங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக்க வேண்டியதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பாதிப்பு வந்தால் நான் தாங்கிக்குவேன். அதை வீடியோ பார்த்துட்ருக்கிற பல்வேறு நல்ல உள்ளங்கள், விந்து சக்தி காத்து கொண்டிருக்கும் தெய்வங்களுக்கு மனசு வருத்தப்படக்கூடாது. அது மிக முக்கியமான காரணம். எனக்கு இமெயில் பண்ணுறதும் கேர்ஃபுல்லாக, நெகட்டிவான விஷயங்கள் போட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுத்துட்ருக்கிறது இல்லை. ஒரு முறை தவறு வந்தால் அதுலேருந்து விலக்கி வைக்கிறத பார்க்குறேன். ஏனென்றால் நீண்ட தூர பயணம் போக வேண்டியது இருக்குது, பலரிடமும் சென்று சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் வந்து இந்த இடையில் வந்து அந்த குதர்க்கவாதிகளை எல்லாம் நம்ம விலக்கி வச்சுட்டு தான் போகணும்னு பண்ணிகிட்ருக்குதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் ஜீவா ஜீவா, தலைவலி குணமாக இடுப்பு வலி குணமாகுமான்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, நாம் வந்து மருத்துவர் இல்லை, ஆனால் விந்து சக்தியை நீங்கள் வீணாக்காமல் இருக்கும்போது அந்த வீணாக்கிட்டு இருக்கிறது தான் பல்வேறு வழிகளுக்கு காரணமாக இருக்குதுங்க. ஆகவே இது எல்லாமே சீராகிறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேல் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு குணமாகணும் அப்படின்ட்டு நீங்கள் சித்த ஆயுர்வேத வணிக மருத்துவத்தை அணுகினாலும் அவர்கள் கொடுக்கும் மருந்து மாத்திரையும் உங்களுக்கு வேகமாக வேலை செய்யும். ஆச்சுங்களா? ஆகவே நம்மக்கிட்ட சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம சுவரையும் உடச்சி தள்ளிட்டு பெயிண்ட் அடிச்சிருங்க அப்படின்னா எப்படி அடிக்கிறது? மருந்துங்கிறது வெளியில் பூசுகிற வண்ணம் மட்டும்தான். ஆச்சுங்களா? ஆனால் சுவருங்கிறது நம்முடைய விந்து சக்தி மாதிரி. சுவரை இடிக்காமல் நீங்கள் இருக்கும் வரை அதில் எந்த விதமான அழகான பெயிண்ட் அடித்தாலும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் 4வது நாள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, நந்தகோபால், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பழனியாண்டி வடிவேலன் சகோதரர், தேங்க்ஸ் ஜி சொல்லியிருக்கிறீங்க, நன்றி சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, சகோதரர்கள் வந்து ஐயா விந்து சீக்கிரம் வெளியேறாமல் இருக்க தெளிவான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்து சக்தி வந்து வெளியேறாமல் இருக்கிறதுக்கு தான் அத்தனை வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஆச்சுங்களா?
அதுக்கு தெளிவான வீடியோ போடணும் அப்படின்னா நான் சொல்கிறதுல ஏதோ குறை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதாவது விந்து சக்தி சீக்கிரமாக வெளியேறாமல் இருக்கணும் அப்படின்னா உணவு வகைகளில் நான் சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி பலமுறை சொன்னது தான், காலையில் அதிகாலையில் சாப்பிடும் உணவு வகையானது வேக அடுப்பில் வைக்காத உணவுகளாக சாப்பிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் குளிங்க, உடல் ஹீட்டாக இருக்கும் அதிகாலை நேரத்தில் அதில் குளிச்சுக்குங்க. அடுத்து எப்போ எல்லாம் உடல் ஹீட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் குளிச்சுக்குங்க. உடல் சூடு அதிகரிப்பது கூட நம்முடைய விந்து சக்தி வெளியேறுவதற்கு முக்கிய காரணங்கள் ஒன்றா போயிடும். நான் சொல்கிறது வெளி சூடு ஆச்சுங்களா. வள்ளலார் மாதிரி யோகிகள் வந்து உடல் சூடு இருக்கணும்னு சொன்னது வந்து விந்து சக்தியை காப்பதன் மூலமாக நம்மக்கிட்ட உற்பத்தியாகும் ஓஜஸ் சூட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. உடலில் இருக்கும் அசுத்த சூட்டை பற்றி அவங்க சொல்லவில்லை. நம்ம காற்றே ரெண்டு விதமான காற்று இருக்குது, கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. ஆக்சிஜன் உள்ளில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறோன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மக்கிட்ட காற்றிலேயே ரெண்டு விதம் இருக்கும்போது சூட்டிலையும் இரண்டு வகை இருக்கிறது. நல்ல சூடு மட்டும் உடலில் எவ்வளவு அதிகமானாலும் நம்ம தாங்கி நமக்கு வலிமை பண்ணிக்கலாம். தீய சூடு வந்து அதிகமாகக்கூடாது, அதற்காக பச்சை தண்ணியில் குளிக்கணும். அது நம்ம முன்னோர்கள் பண்ணிக்கிட்டு வந்தது வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியானம், தவம், மெடிடேஷன் இதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா அதெல்லாம் தயவு செஞ்சு செய்ய ஆரம்பிச்சுருங்க. நம்ம இலவச பயிற்சிகளும் இருக்குது, ஜஸ்ட்டு கலந்து கொள்ளுங்கள். அது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க, வாழ்க்கையில் உங்களோட தான் மாற்றி செய்ய ஆரம்பிச்சுருங்க. பல்வேறு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிச்சுருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் வந்து சூப்பர் சார் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். ஜான் பீட்டர் அல்ஃபோன்ஸ் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் சொல்லியிருக்கீங்க, என்னை போலவே உங்களால் உயிர்ப்பித்தேன் நன்றி, வித்தின் வலிமை உணர்ந்தேன் தமிழில், உணர்த்திய உங்களுக்கு பல கோடி நன்றி, வாழ்வில் உயர முயற்சிப்பேன், உலக வளர்ச்சிக்கு உதவியாளர் ஆவேன், நன்றி நன்றி, ஆபாச படங்களை தடுத்து நிறுத்திய அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் சகோதரரே, வாழ்க வளமுடன். கணேசன் சகோதரர் வந்து இப்படி சொல்லியிருக்கீங்க, நானும் நன்றி சொல்லிக்கிறேனுங்க. அரசாங்கம் வந்து அதாவதுங்க அரசாங்கம் மக்கள் எந்த வழியில் போகுதோ அரசாங்கம் வந்து அதுக்கும் சார்ந்து போக வேண்டியதாக இருக்குது. அரசாங்கத்தை நடத்துவதற்கு பொருளாதார உதவி தர வணிகர்களுக்கும் சார்பாக போக வேண்டியது இருக்குது. அரசாங்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க 100% மக்களுக்காகவே தான் இயங்கணும் அப்படிங்கிற சூழல் வந்து இப்போதைய சூழ்நிலையில் 100% கிடையாதுங்க ஆச்சுங்களா. ஆகவே நம்ம அரசாங்கத்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அரசாங்கம் வந்து தடை பண்ணி தான் வச்சுருக்கு, அதே சமயத்தில் அதையும் மீறி கொண்டு தவறான வழியில் போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஆகவே அரசாங்கத்துக்கு இயன்ற வழியில் செஞ்சாலுமே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலையும் முழுமையாக இது இல்லை. யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்முடைய விந்து சக்தியை, நம்முடைய உயிராற்றலை நிச்சயமாக நம்மளும் மன உறுதியோடு காப்பாற்றணும். நல்ல வலிமை மிக்க தமிழ் மக்கள், வலிமை மிக்க சமுதாயம் இருக்கும்போதுங்க அது அரசாங்கத்துக்கு வலிமை அப்படிங்கிறத அரசாங்கமும் உணர்ந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் பள்ளிகளிலேயே ஆச்சுங்களா ஆரம்பத்திலேயே வந்து இந்த பாடங்களாக சேர்த்து நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா பலருக்கும் வந்து இளைஞர்களுக்கே வந்து இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, யோகா சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே. பட் அதனுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன, எதையை வச்சு தியானம் பண்ணுறது? நம்மக்கிட்ட இருக்கிற உயிராற்றலை, நம்முடைய விட்டு இருக்கிற விந்து சக்தியை வீணாக்கி விட்டுட்டு வெறும் தியானம் செஞ்சுட்டு இருந்தால் என்ன பயன் இருக்குமுங்க? அதனால தான் நம்மக்கிட்ட இருக்கிற எசன்ஸு, நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸ், ஒரு கரும்பு இருக்குன்னா அந்த கரும்பில் உள்ள பால், கரும்பு பால் அனைத்தையும் வீணாக்கி வச்சுட்டு வெறும் சக்கையை வச்சு அடுக்கிட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். அச்சா கரும்பு பாலை நம்ம எடுத்துக்கொண்டு சக்கையை தூக்கி வெளியில் வீசிட்டா நம்ம வலிமையாக இருக்கலாம்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் அண்ணா, குட் ஸ்டெப் டு அட்ராக்ட் ஓவர் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கீங்க. சகோதரர் தம்ப்நெயிலுக்காக ஒரு இது போட்டிருந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்ததுக்காக சொல்லியிருக்காங்க. பலரும் வந்து பல சகோதரர்கள் வந்து தம்ப்நெயில்ஸ் வந்து சங்கடப்படுறாங்க. நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு தான் வந்து பல வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு அதுக்கு விளக்கம் நம்ம தன்னிலை விளக்கம் கொடுத்துர்லாம். ஏன்னா நானே உங்கள்கிட்ட சோதனை தான், இது வந்து நான் வெறும் வார்த்தைகளாக சொல்கிறது இல்லைங்க. நான் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் நம்ம வீடியோ போட்டு அதில் வந்து ஒரு நியாயமான ஒரு பெயர் குறிப்பிட்டு தம்ப்நெயில் போட்டு போடும் பொழுது ரொம்ப குறைவான மக்கள் வர்றாங்க, ரொம்ப குறைவான மக்கள். அப்படி வரும்போது அதே ஓரளவு அட்ராக்ஷனாக தம்ப்நெயில் போட்டு போடும்போது 2-3 மடங்கு மக்கள் வர்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்முடைய அனைத்து உழைப்பும் அனைத்து மக்களிடமும் போய் சேர வேண்டும் என்பதற்காக அது இது இந்த உழைப்பை வந்து அட்ராக்ஷனாக போடும் தம்ப்நெயில்ஸ் வந்து அதிகமாக ஈர்க்குது.
அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். அதுக்காகத்தான் சில சில சமயங்களை நமக்கு வெளியில் தம்ப்நெயிலில் காம்ப்ரமைஸ் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு விளக்கம் கொடுத்து தான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேனுங்க. ஒரு வேளை சில தம்ப்நெயில்ஸ் வந்து உங்களுக்கு மனசை உறுத்துறதாப்புல இருந்தால் அந்த வீடியோ பார்த்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக போட்டது தானுங்க. நம்முடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? கோயில்களில் சிவலிங்கம் இருக்குது, சாமி கருவறை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வெளியில் இருக்கும் சிலைகளை எல்லாம் உடச்சிட முடியுங்களா? அது நம்முடைய மெச்சூரிட்டி, அது ஒரு ஆர்ட்டாக பார்க்குற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது விந்து சக்தியை பற்றி ஆச்சுங்களா. இது இனப்பெருக்கத்துக்கு வீணாகக்கூடிய ஒரு திரவம் ஆச்சுங்களா, அதே நம்ம வீணாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அது வந்து பல இளைஞர்களையும் உள்ளே இழுத்துட்டு வரணுங்கிறதுனால போடுறதான். நமக்கு வந்து நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை ஆச்சுங்களா, நமக்கு வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளோதானுங்க. ஆகவே வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அறிவிற்கு பொருத்தி பார்த்துட்டு நான் சொல்கிற எத்தனை விஷயங்களில் எது உங்களுக்கு பொருந்தலையோ அதையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, எது பொருந்துதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பண்ணிட்டுங்க. இந்த அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். ஒரு மணி நேரத்தை தொட்டு விட்டதாக உணர்றேன், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சாட்டு இருக்குதுங்க. ஓகே, இன்று வெற்றிகரமாக 40வது நாள். வாழ்க வளமுடன். சகோதரர் சொல்லியிருக்காரு, டுடே இஸ் மை வெரி ஹாப்பி டே, மை மைண்ட் இஸ் வெரி பீஸ்ஃபுல், தேங்க்யூ அண்ணா, நீங்கள் இல்லைன்னா 40 டேஸ் நோவேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சகோதரரே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 40 நாள் கடந்திருக்கீங்க, 90 நாள் சேலஞ்ச் போயிட்டுருக்கறனால நிச்சயமாக உங்களால் இன்னும் முன்னேறி வர முடியும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்வே உங்கள் கட்டுப்பாட்லேயும் உங்கள் கையிலையும் வந்துடும். வாழ்க வளமுடன். அடுத்து சுபாஷ் பாபு வந்து 47வது நாள் வந்திருக்கீங்க. ப்ரோ தேங்க்யூ, செம ஹாப்பியாக இருக்கேன். வயசு 28 வயசில் 48 நாள் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கீங்க சகோதரரே. வாழ்க வளமுடன், மன உறுதியோடு. இன்னும் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, உறுதியோடு வாங்க. இந்த மாதிரி சகோதரர்கள் டேஸ் போடும்போது அவர்களின் அனுபவம், வாட் தி ஃபீல் அப்படிங்கிறத சேர்த்து போட்டால் புதிதாக படிக்கும் பார்க்கும் சகோதரர்களுக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும்னு சொல்லிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவிக்குட்டி, வாழ்க வளமுடன். கண்ணன் கேஎம் அண்ணா, வாழ்க வளமுடன். மீச தாடி வளர்கிறதுக்கும் விந்து சேவ் பண்ணுறதுக்கும் ரிலேஷன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி முழுமையடையணும் என்றால் உங்களுடைய விந்து சக்தியை நீங்கள் காப்பாற்றினா தான் முழுமை அடையும் ஆச்சுங்களா. விந்து சக்தியை நம்ம காப்பாற்றலை அப்படின்னா முழுமை அடையாது ஆச்சுங்களா. இப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு வேளை திருமணமெல்லாம் ஒரு 20 வயதுக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கும். பிரம்மச்சாரிகள் தன்னை நல்லா மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க தான் 25 வயசு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கணும்னு குருகுலத்தில் இருந்துட்டு வந்து அப்புறம் திருமணம் செய்வாங்க. அப்போது விந்து சக்தியை நம்ம சேவ் பண்ணி 25 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு போகும்போது நம்ம முழுமையான வளர்ச்சி அடைஞ்ச மனிதர்களாக மாறிடுவோம். இப்போ இருக்கிற மேரேஜ் டைமிங்ஸ் இதுக்கு பர்ஃபெக்டாக ஒத்து வருது. ஆகவே இதை பயன்படுத்திக்கங்க இளைஞர்கள். வந்து கரெக்டாக 25 வயசு வரைக்கும் 12 வருஷம் கிளாஸாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரும்போது இந்த உலகம் வந்து உங்களுக்கு மலர் மாலை தூவி வரவேற்கும். அதான் எம்ஜிஆர் பாடுற மாதிரி, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு லீட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு வந்து விந்து சக்தியை காப்பாற்றிட்டு வர்றதில் மிக கவனமாக இருங்க. எதை விட்டாலும் விடுவேன், உயிரே போனாலும் என்னுடைய உயிராற்றல்களை வீணாக்க மாட்டேங்கிற தெளிவோடு நம்ம இருக்கணும், மன உறுதியோடு இருக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து சொல்லியிருக்கீங்க, அண்ணா நீங்கள் எதுவும் சங்கடப்படாதீங்கன்னா உங்கள் பாதை என்ன, லட்சியம் என்ன என்று தெரியாதவர்கள் போல தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் மட்டுமல்ல, அண்ட சராசரங்களுக்கும் தேவைப்படும் விஷயம் பேசுபவர் நீங்கள். இவை அனைத்தும் உங்கள் உதவி தேவை, உங்கள் பணி சிறக்கட்டும். ரொம்ப நன்றி சகோதரரே. நம்ம பயணத்தை நம்ம கடவுளின் ஒரு கருவியாக இருந்து நம்ம சொல்லிட்டு செஞ்சிட்ருக்குறோம்ங்க. ஆகவே யார் என்ன சொன்னாலும் நமக்கு பாதிக்காது. ஆனால் நம்ம வந்து அடுத்தவர்கள் மனசு ஒரு வேளை கஷ்டப்பட்டுருதோ அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒன்று வீடியோஸ் போட வேண்டியதாக இருக்கிறது. நம்ம அதை முதலே சொல்லியாச்சுங்க, நல்லதும் தேவையில்லை கெட்டதும் தேவையில்லை. நல்லது சொன்னாலும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்லை, கெட்டது சொன்னாலும் நமக்கு அது உணர்த்த போகிறது இல்லைங்க. ஏன்னா அத்தனை பட்டாச்சு ஆச்சுங்களா. நீங்கள் என்ன என்ன தான் திட்டினாலும் சரி, என்ன தான் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா, நான் சாரின்றுவேன் அவ்வளோதான். ஆனால் அதனால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆச்சுங்களா. அதே மாதிரியே சரின்னு சொல்கிறீங்களா, புகழ் இருந்தாலும் எனக்கு அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது, அது தேவையும் இல்லை ஆச்சுங்களா. நம்ம நம்முடைய சுயத்தில் போயிட்டு இருக்கும்போது நான் பலர் என்ன சொன்னாலுமே அதை வந்து சொல்கிறவங்களை பார்க்குற மற்றவங்களுக்கு அது ஒரு பாதிப்பு ஆயிடுது இல்லைங்களா.
ஆகவே வந்து அது வேண்டாம், அது தவிர்க்கிறதுக்காக ஒரு விளக்க வீடியோக்கெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து பயணிக்கலாமுங்க, எவ்வளவு தூரம் ஆண்டவன் கூட்டிகிட்டு போகிறானோ கூட்டிகிட்டு போட்டு வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 47வது நாள், செம ஹாப்பியாக இருக்கிறேன், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது குமார், ஓகே எல்லோரும் படித்தாச்சுங்க, பெரும்பாலும் இன்றைய கேள்வி பதிலும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேனுங்க. சகோதரர் வந்து 20 எனர்ஜி சூப்பராக இருக்கேன்னா, கொஞ்சம் ஸ்லீப் அதிகமாக வருது, இட்ஸ் ஓகே என்னான்னு கேட்டிருக்கீங்க சசிகுமார். பரவாயில்லைங்க, தூக்கம் வந்துச்சுன்னா படுத்து நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, உடல் கேட்குது, உடல் கேட்டால் செய்யுங்க, தவறே கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இரவு உறக்கத்தை பாதிக்காத அளவில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரெண்டு விஷயம் இருக்குது, மதியம் தூங்கிட்டு இரவும் தூக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு உடல் கேட்குதுன்னு அர்த்தம். மதியம் தூங்கி இரவில் தூக்கமே வராமல் தவிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உஷார் ஆகிக்குங்க, மறுநாள் மதியம் தூங்காதீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 55வது நாள், முத்துகிருஷ்ணன் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன் சகோதரரே. தொடர்ந்து மன உறுதியோடு வாங்க, உங்களால் நிச்சயமாக 90 நாள் இல்லை, 108 நாள் இல்லை, 6 ஒரு வருடம் கூட உங்களால் கடந்து வர முடியும். மிகச்சிறந்த மிக அருமையான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, குமார் கேஎஸ் அண்ணா அந்த கோயில் மணி அடிக்கிற மாதிரி ஒரு மியூசிக் போடுங்கண்ணே லைவில் ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே கண்டிப்பாக அது போட்டு விடலாமுங்க, அது ஒரு சோதனை ஓட்டம் மாதிரி ஒரு 2-3 வந்து சகோதரர்களுக்கு டெம்பிள் வைப்ரேஷன் வித்து இது போட்டுச்சுங்க. அது வந்து எந்த வேலை செஞ்சாலுமே அதில் வந்து ஆழ்ந்த அமைதி கிடைக்கும், அப்போ மனசு அங்கே எங்கேயும் ஓடாமல் தடுத்து நிறுத்தும். பல்வேறு விதங்களில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற சாதகர்களுக்கு பயனாக இருக்கும். அது வந்து நான் டெஸ்டிங் போட்டு பார்த்துச்சுங்க, எவ்வளவு பேர் தொடர்ந்து அதை கவனிக்கிறீங்க. அது நீங்கள் கவனிக்கவே வேண்டியதில்லை, உங்கள் மொபைலில் போட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கலாம். அந்த மாதிரி பல சகோதரர்கள் அதை பற்றி கேட்டாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலான்னு இருந்தேனுங்க. முதல் சகோதரர் கேட்டிருக்கீங்க, இன்னும் 2-3 பேர் கேட்டாங்கன்னா நான் அதை லைவ் போட்டு விட்டுறேங்க. சகோதரர் எப்பவுமே இருக்கிற மாதிரி க்ளவுடில் கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக எப்பவுமே லைவ் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. பலருக்கும் பயன்படுதுன்னு சொன்னீங்கன்னா அது லைவில் விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போதைக்கு இணையதள காஸ்டெல்லாம் கம்மியாக இருக்குது, நம்ம 144 KBPS தான் போடுறோம், பெருசாக நெட்டெல்லாம் எடுத்துடாது. அதே சமயத்தில் மொபைல் ஃபோனில் லைவில் நம்ம போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதில் இன்னொரு ட்ரிக்ஸு. ஏன்னா நீங்கள் வந்து வீடியோவை அதை டவுன்லோட் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா, மற்ற ஆப்ஸையும் ஓப்பன் பண்ணி நோண்டிட்டு கிடப்போம். அதே லைவில் போடும்போது நீங்கள் இதை டவுன் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஆஃப் ஆயிரும் ஆச்சுங்களா. அதனால தான் அது லைவில் போட்டு விட்டதுக்கு காரணம், மொபைல் ஃபோனை சும்மா நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது, அது ஏதோ ஒன்று போட்டு வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை உருப்படியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால. அது எல்லாருக்கும் பொருந்தி வருமானு எனக்கு தெரியாததுனால அது சோதனையாக இருந்ததுங்க. பார்க்கலாங்க, மறுபடி ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்போ சிலர் இன்னும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் ஆயினும் தொடர்ந்து அதில் கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதற்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அது போட்டு விடலாம், தவறு இல்லைங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் பரிம்பளம் பிரகாஷ் சகோதரர் வந்திருக்கீங்க, பிகாஸ் ஆஃப் யுவர் டாக்கிங் ஒன்லி ஐ எம் ஃபாலோயிங் ப்ரீவியஸ் 48 அண்ட் நவ் 70 சார், திஸ் கிரெடிட் கோஸ் டு யூ ஒன்லி சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ் சார். ரொம்ப நன்றி பரிம்பளம் சகோதரர் அவர்களே. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு சைடு எஃபெக்ட்டுங்க, ஒருத்தர்னால் மட்டுமே எதுவுமே பண்ணிட முடியாது, அது கூட சேர்ந்து உங்களை மாதிரி இவ்வளவு நல்ல நல்ல மனசு இருக்கிற சகோதரர்களை இணைஞ்சு சப்போர்ட்டாக ஊக்கம் கொடுக்குறீங்க இல்லைங்களா. இந்த நல்ல சகோதரர்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸில் வந்து போடும்போது நமக்கு வந்து ஒரு நம்ம தனியாக இல்லை ஆச்சுங்களா, தனியாக போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு பயணம் இது. இந்த பயணத்தில் கூட வந்துட்டுருக்கிற தினமும் சகோதரர்கள் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுனால தினமும் கமெண்ட்ஸ் போட்டுட்டு வந்தால் கூட துணைக்கு இன்னும் 4 பேர் சேர்ந்து வராங்க அப்படிங்கிற ஒரு, அது எப்படி சொல்கிறதுன்னா நம்ம ஒரு முக்கியமான மிஷனை நோக்கி போகும்போது ஒரு பலரும் இணைஞ்சு போகிற ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அதுக்கு பரிம்பளம் பிரகாஷ் மாதிரி சகோதரர்களை நம்ம ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலிருந்து தொடர்ந்து எல்லா வீடியோஸ்லேயுமே தினமும் ஒரே ஒரு கமெண்ட்ஸாச்சும் நிச்சயமாக போட்டுருவார் ஊக்கம் கொடுக்குற மாதிரி. நான் நன்றி சொல்லிக்கிற சகோதரரே, தொடர்ந்து நீண்ட தூர பயணம் ஆச்சுங்களா, அதில் எல்லோருமே இப்போ பார்த்துட்டு இருக்கிற அனைவருமே கூட தொடர்ந்து வரணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க இப்போது, வாழ்க வளமுடன் சகோதரர் வந்து பாஸ்கர் நாதார் ஓம் நமசிவாய வாழ்க சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். சோடியம் குளோரைடு சூப்பர் அண்ணா சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
சேயோன் சகோதரர் கேட்டிருக்கீங்க, வீடியோ எப்படி விளம்பரம் செய்கிறீர்கள் தயவு செய்து சொல்லுங்கள் அண்ணா, ஆப் ஆர் வெப்சைட் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. விளம்பரம் பெருசாக பண்ணுறது இல்லைங்க சகோதரரே. யூடியூப்பில் வந்து சில சமயங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கறது, ஆனால் பெரும்பாலும் விளம்பரத்துக்குள்ளெல்லாம் போகிறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விளம்பரம் செய்வதற்கான விஷயம் நம்ம செலவு பண்ண காசு ரொம்ப இழுத்துருது. அது மூலமாக அதற்கு பதிலாக நம்ம மாணவர்களுக்கு இப்போ இலவச பயிற்சியாகவே போட்டு நம்ம சர்வரையும் இணையதளத்தையும் வலிமைப்படுத்தும் வேலையில் தான் இப்போ முழு கவனத்தில் இருக்குதுங்க. மேலும் வந்து இது நான் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணணும், நீண்ட தூர பயணம் ஆச்சுங்களா. ஆரம்ப கட்டத்தில் சேர்ந்துட்டுருக்கிற மாதிரி சகோதரர்கள் எல்லாம் லைஃப் டைம் மெம்பரில் சேர்ந்துட்டுருக்கறனால அவர்கள் வந்து லைஃப் டைமுக்கு வந்து நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறேன். அதுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயங்களை உருவாக்கணும். அந்த வேலைகள் இருக்கிறதுனால விளம்பரத்திலேயே உயர்ந்துட்டு அது நிரந்தரமாயிராதுங்க. நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம விளம்பரத்துக்குள்ளே போய் பண்ணால் சக்ஸஸ் கிடையாது. ஆகவே வந்து நம்ம அது ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் செஞ்சு பார்த்தது, அதுக்கப்புறம் எல்லாமே குறைச்சாச்சுங்க. இயல்பாக என்ன வளருதோ அதுதான் பண்ணுதுங்க. அந்த தம்ப்நெயிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுது. அது மூலமாக நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளரும்னு நினைக்கிறோம். அதுக்கும் சில சில சகோதரர்கள் மனசு வருத்தப்படுறாங்கங்கிறது உணர்ந்துட்டு தான் இருக்குது. பார்க்கலாங்க எவ்வளோது எப்படி போகுது அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து விஜய்வேல், ப்ளீஸ் சென்ட் மீ கிளாஸ் டீட்டெயில்ஸ், தேங்க்யூ சொல்லியிருக்கீங்க. சகோதரரே, பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் அனைத்து சகோதரர்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது கொஞ்சம் அமுத்தி தான் பார்க்கணும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் டெய்லி எல்லாம் முதல் கமெண்ட்ஸில் போட்டு விடலான்னு நினைக்கிறது சில சமயங்கள் மறந்து விட்டுறேனுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா பயிற்சிகளும் எவ்வாறு செய்வது என்பதை காணொளி மூலம் விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எல்லா பயிற்சிகளும் எவ்வாறு செய்கிறதுன்னு காணொளி மூலமாக விளக்கமாக பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்குமே விளக்கப்பட்டு இருக்குதுங்க. போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10வது நாள் வந்திருக்கீங்க இந்தியன் ரயில்வேஸ் ஃபேன், வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கேள்விகளும் முடிஞ்சிருச்சுங்க. நரம்பு தளர்ச்சி வந்தால் நரம்பு வலுவிழந்து போகும், பின் அது தாங்கிக் கொள்ளும் சக்தி இருக்காது, இரவில் தூக்கத்தில் வெளியேறிவிடும், அதுக்கு மருந்து இல்லாமல் எப்படி குணப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, வாழ்க வளமுடன். நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ரூட் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து நம்ம வந்து சும்மா இருந்தால் அது பல விஷயங்களை குணப்படுத்தும். அருணகிரிநாதர் பற்றி நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். சும்மா இருங்க, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் மீறி மீறி போனால் உசுறு தானே போயிடுது சொல்லுங்கள். அந்த மனநிலை வேணும். எல்லாத்துலேயும் ஒரு பற்றற்ற நிலை வரும். அப்படி இருக்கும்போது அதனோடு நம்ம சிவத்தை இழுத்து பிடித்து கொண்டால், சிவங்கிறது விந்து சக்தி, அந்த சிவத்தையும் இழுத்து பிடித்து கொண்டு சிவ நிலையில் அப்படிங்கிறது மௌனம், மௌனம் இறைவனின் மொழி, அந்த மொழியில் நிலச்சி நின்று சிவனையும் இழுத்து பிடிச்சி கொண்டு சில காலங்கள் முடிஞ்சால் உணவுகளை கூட நிறுத்திட்டு வாட்டர் ஃபாஸ்டிங்லேயே இருந்தால் பெரும்பாலும் நம்ம வந்து பியூரிஃபை ஆகி வெளியில் வந்துடும், நம்ம பாவங்கள் குறையும். அப்படி குறையும் போது நோய் நொடிகள் பெரும்பாலும் குணமாக ஆரம்பிக்குங்க. இது ஒரு மாஸ்டர் ட்ரிக்கு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத சமயத்தில் இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த இது கடைசியில் போயிருந்து இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு செய்கிறதுக்கு ஆரம்பத்துலேயே செஞ்சுக்குங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். வாழ்க வளமுடன். ஓகே சகோதரர்களே, 1 மணி நேரம் கடந்துருச்சுங்க. இன்னும் சில கேள்விகள் ஏதேனும் மிஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சகோதரர்கள் மேலே அடுத்த நாளைக்கு வந்து அதே கேள்வி பதிலாக பேஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னு வந்து கேட்காதீங்க. நீங்கள் என்ன கேட்ட கேள்விங்கிறது நான் இப்போ பார்க்கல, இதோ இது வரைக்கும் பார்த்துட்டு நான் பதில் சொல்லிட்டேன். இனிமேல் அடுத்த கேள்வி வந்து தயவு செஞ்சு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு போட்டுருங்க. கேட்காமல் விடுபட்டிருந்தால் தொடர்ந்து பயணிக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதியாக ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருந்த சகோதரர்களுக்கு மனமார்ந்த சிரம் சார்ந்தார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேனுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். போகும் பயணம் நீண்ட தூர பயணம்ங்க. நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை இல்லாமல் இரையாற்றல் துணையோடு போயிட்டுருக்கு. இப்போது சகோதரர்கள் இந்த நம்ம விஷயங்களை நமக்கு சின்ன சின்ன வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கு. உங்களுக்கு விருப்பமான ஓரளவுக்கு எளிமையாக புரியக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு புரியும்னு நினச்சிங்கன்னா அதையெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து நம்ம சேனலை பார்க்க ஆரம்பித்து பலரும் அந்த மாதிரி தான் வராங்க, பார்க்க ஆரம்பித்து தன்னுடைய விந்து சக்தியை காப்பாற்ற ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை செழிப்பாகும். ஒவ்வொரு உயிர் சக்தியும் ஒரு ஒரு சொட்டு விந்துவில் இருக்கிற 100,000 மனித உயிரணுக்களுங்க, அதெல்லாம் 120 வருஷம் வாழ்கிறதுக்கு தகுதியான உயிரணுக்களுங்க மனிதனாக மாறும்போது. அது எல்லாமே நமக்கு நன்றி தான் தெரிவிக்கணுங்க. அதெல்லாம் எவ்வளவோ பாவத்தை குறைக்கும்,
ஆகவே தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. நாம் இப்போ போயிட்டுருக்கிற பயணம் நிலைத்த பயணமாக, நீடித்த பயணமாக, உங்களுடைய ஆதரவு இல்லாமல் சாத்தியமே கிடையாது. ஆரம்பத்தில் பட்ட ஸ்ட்ரகிள்ஸு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாகி போயிட்டுருக்குதுனால உங்களுடைய உதவி தான். நாம் வந்து எந்த கார்ப்பரேட்டும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் உங்களை மட்டுமே நம்பி, நம்ம சகோதரர்களை மட்டுமே, அது தமிழ் சகோதரர்களை மட்டுமே நம்பி போயிட்டுருக்குறோம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.